ओम शांति ओम शांति। ओम शांति एंड वणक्कम वेलकम मास्टर थैंक यू। ओम के शांति। ओम शांति ओम शांति அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மதிய வணக்கம். ஜூம் மூலம் யூடியூப் மூலமா பார்த்துட்டு கொண்டிருக்கும் எங்கள் உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து பி கே பவித்ரா பிராங்க்ஃபர்ட் சென்டர்ல இருந்து உங்கள் அனைவரையும் நேரலை காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அன்பான தருணத்திலே அதாவது இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் பிரம்மகுமாரி ஜியர்மன் குழுவாக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். சகோதரி உமா சிஸ்டர் அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர் உலகம் பூராக இந்த ஞானத்தை எடுத்து செல்கின்றார். அவரை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வெல்கம் சிஸ்டர். உங்களுக்கு தெரியாத இடமே இல்லை, எல்லா நாடுகளிலும் பல நாடுகளிலே உலகம் பூராக இந்த ஞானத்தை ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடன் நாங்கள் நேரலையாக இதுவரை காணாத ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை காண இருக்கின்றோம். ஒரு இன்டர்வியூ மாதிரி அவங்களுக்கு நாங்க செய்ய இருக்கிறோம். சகோதரி பி கே உமா, இறைவன் சிவன் ஐந்து தத்துவங்களில் ஒன்றான நெருப்பின் உருவில் ஜோதியாய் காட்சி தரக்கூடிய திருவண்ணாமலை ஆன்மீக சேவை செய்து வரும் எங்கள் ஆன்மீக திருவண்ணாமலை ஞான தீபம் ராஜ யோகினி பி கே உமா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1962 பெங்களூர் நகரில் பிறந்த இவர் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டார். தற்போது அவர் மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான அடிப்படை மனித பண்புகளை உருவாக்குவதிலும் மனித குலத்தில் சேவைக்காக பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் முழு அர்ப்பணிப்புடன் ஒரு எளிய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அதற்கான அவர் ராஜஸ்தானில் மவுண்ட் அபுவில் உள்ள அகாடமி ஃபார் பெட்டர் வேர்ல்ட் பயிற்சி பெற்றார். மருந்தக கல்வியை முடித்த பின்னர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளிலும் பணியாற்றியுள்ளார். வாழ்க்கையில் ஒரு முன் உதாரணமாக அதோட உந்து சக்தியாக அமைந்தது. அவர் தனது சொற்பொழிவுகளை பொதுமக்களுக்கு அதிக உற்சாகத்துடன் இருக்கவும் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளவும் உதவியுள்ளார். அவர் செய்துள்ள சேவைகள் பற்பல. அதைவிட ரேடியோக்கள் மீடியாக்கள் எல்லா மீடியாக்கள் மூலமாகவும் அவர் தன்னுடைய சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. உமா சிஸ்டரை பற்றி இப்பொழுது அவரை நான் நேரலையில் சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் சகோதரி. ஓகே, உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாங்க வருவோம். உங்களுடன் கேட்க நாங்க ஆவலாக உள்ளோம். ஏனென்றால் இவ்வளவு காலத்திலேயும் இப்படி இந்த புதிதாக ஒரு இந்த கேள்விகளை கேட்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுடன் மிக ஆவலாக இருக்கின்றேன். இந்த அறியாத தகவலாகிய விஷயங்கள் இது. முதலாவதாக நான் உங்களுடன் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னென்றால், நீங்க ஞானத்துக்கு முன் எப்படி என்னவாக இருந்தீர்கள், தாங்கள் எப்படி ஷோபாபாவால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு அர்ப்பணமானீர்கள், அனுபவமே எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது என்பதற்காக நான் இதை கேட்கின்றேன். ஏனென்று சொன்னா எல்லா டாடியலும் இல்லை, நீங்க இப்ப எங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறீங்க. உங்களுடைய இதை விஷயத்தை கேட்க நாங்க மிகவும் ஆவலா இருக்கோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைவரையும் சந்திப்பதில் நானும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெர்மனி ஃபேமிலி, மேலும் எந்தெந்த நாடுகள்ல பார்த்து கொண்டிருக்கீங்களோ கேட்டுட்டு இருக்கீங்களோ அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கேட்டாங்க. நான் வந்து ஞானத்துக்கு வரும்போது 14 இயர்ஸ், 14 வயதுல, சின்ன வயதுலயே, சிறு வயதுலயே நான் வந்து ஞானத்துக்கு வந்துட்டேன். ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல நான் பிறந்தேன்.
அதாவது எங்க அப்பாவும் அவங்க ஃபேமிலியில எல்டஸ்ட் சன் மூத்தவர், எங்க அம்மாவும் எல்டஸ்ட் டாட்டர் அந்த மூத்த பெண். ஆகையால ரெண்டு ஃபேமிலிஸ்க்கும் பிறந்த முதல் குழந்தை அப்படின்றதுனால ரொம்பவே வந்து என்னை அன்பா வளர்த்தாங்க. எல்லாருக்கும் என் மேல, எல்லா அதாவது சித்தப்பா மாமா சித்தி அப்படின்னு எல்லாருக்கும் என் மேல ரொம்ப பாசம் அதிகம், அன்பு அதிகம். அந்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். துன்பம்னா என்னன்னு தெரியாது, எல்லாம் வசதியான குடும்பம் அப்படின்றதுனால எல்லாருமே பாட்டி தாத்தா ரொம்ப அன்பு காட்டுவாங்க, ரொம்ப வந்து பாசமா என்னை வளர்த்தாங்க. அதாவது எங்க அப்பாவுக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப மூத்த பொண்ணு அப்படின்றதுனால ரொம்ப அக்கறை மீது. சொல்ல எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஏதாவது கொஞ்சம் படிக்கிறதுக்கு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம்ஸ் கொஞ்சம் அதிகமா நான் படிக்கணும்னா பக்கத்துல வந்து ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ எல்லாம் ஸ்ட்ரெயினே பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் உனக்கு வேணும், உலகியல் நாலேஜ் வேணும்ன்றதுக்காக தான் உன்னை வெளியே அனுப்புறோம், மற்றபடி வந்து நீ என்ன படிச்சுட்டு சம்பாதிக்க போறியா, அல்லது எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணணும், உட்கார்ந்து சாப்பிட்டாலே நம்ம குடும்பத்துக்கு போதுமான அளவுக்கு இருக்கு அப்படிலாம் சொல்லுவார். காலையில 7 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்க கூடாது, எழுந்தா வந்து திட்டுவார். அதே மாதிரி நைட் 9 மணிக்கு மேல விழிச்சிட்டு இருக்க கூடாது, அப்படி ஒரு நல்ல அந்த மாதிரி பேம்பர்ட் அப்படின்னு நல்லா பார்த்துக்கிட்டாரு. நல்லா எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும், ஒன்னு கேட்டா 4 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில பிறந்து வசதியான குடும்பம், அதே நேரத்துல ரொம்ப ரிலீஜியஸ். எங்க அப்பா வந்து ராமகிருஷ்ண ஆசிரமத்தினுடைய டிவோட்டி, எங்க அம்மா வந்து கேட்க வேண்டாம், அதாவது தீவிரமான பக்தை. எல்லா இடங்களுக்கும் போவாங்க, எல்லா கோயில்களுக்கும் போவாங்க, எல்லா சாது சன்னியாசிகள் மகான்கள் யாரையும் விடுறதில்ல, எல்லா இடங்களுக்கும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லதான் இவங்க ஒரு மாதிரி பக்தி செய்வாங்க, அவங்க ஒரு மாதிரி பக்தி செய்துட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி பக்தியில ரொம்ப ஒரு ஈடுபாடு அப்படின்றது கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா செய்யறதை பார்த்து நான் கொஞ்சம் தூரமே விலகியே இருப்பேன். இருந்தாலும் கடவுள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். தினம் ஒரு சினிமா, தினம் ஒரு ரெஸ்டாரண்ட், தினம் ஒரு ட்ரெஸ் அப்படின்னு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாரோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்தாலும் அந்த லைஃப்லயோ எனக்கு வந்து அப்பப்போ ரெண்டு விதமான அந்த எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் அந்த விருப்பம் அல்லது எண்ணம்னு சொல்லலாம், அல்ல விருப்பம்னு சொல்லலாம், அந்த முதல் ஆசை என்ன அப்படின்னா, எல்லாரும் போல நான் இருக்கக்கூடாது. அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அப்பப்போ இந்த தாட் வந்து போகும், எல்லாரும் போல சாதாரணமா உலகத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களே அது போன்ற வாழ்க்கை நான் வாழக்கூடாது, அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் எனக்கு தெரியாது, வேற எந்த ஒரு லட்சியமும் என் முன்னாடி கிடையாது. ஆனா எல்லாரும் போல நான் வாழக்கூடாது, அது போன்ற லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மட்டும் தோணும், அப்பப்போ தோணிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப அதை பத்தி யோசிக்கிறதோ பண்றதோ கிடையாது. ரெண்டாவது ஆசை என்ன அப்படின்னா, திடீரென வந்து என்ன ஆகும்னா, நான் கடவுளுடைய ரொம்ப அருகில் போகணும், இறைவனுடைய அருகில் போகணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கான எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன், போனா நல்லா இருக்கும். அந்த சில நேரம் வந்து இந்த சாமி படங்கள் எல்லாம் பார்ப்பேன். எங்க ஃபேமிலியில எல்லாரும் சினிமா படம் ரொம்ப பார்ப்பாங்க, அதுக்கு நான் தான், எல்லாரும் என்னதான் கூட்டிட்டு போவாங்க, எல்லா விதமான எல்லா லாங்குவேஜஸ் படங்களையும் நான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மாதிரி பார்க்கும்போது, அந்த படங்கள் பார்க்கும்போது, சாமி படங்கள் பார்க்கும்போது முக்கியமா எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த ஆதி பராசக்தி அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து, அதாவது அவங்களுக்கு மட்டும், அந்த பக்தர்களுக்கு மட்டும் காட்சி கிடைக்குமா, நமக்கெல்லாம் கிடைக்காதா, நான் இறைவனுடைய அருகில் போகணும்னு நினைச்சேனே எனக்கெல்லாம் காட்சி கிடைக்காதா, அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, அவங்களுக்கு மட்டும்தான் அமாவாசை பௌர்ணமி ஆகுமா, அப்படிலாம் வந்து ரொம்ப யோசிப்பேன், அதோடு போயிடும், ரொம்ப டீப்பா சிந்திக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீரென வந்து எங்க அம்மாவும் பாட்டியும் ஒரு நாள் லேட்டா வந்தாங்க, பொதுவாக 8 மணிக்குள்ள வந்துருவாங்க வீட்டுக்கு, அன்னைக்கு பார்த்து 8:30 ஆயிடுத்து, வரவே இல்லை, லேட்டா வந்தாங்க. நாங்கெல்லாம் பசங்க விளையாடிட்டு இருந்தோம் எல்லாருமே. அப்போ வந்து இவங்க லேட்டா வந்தது பார்த்து நாங்கெல்லாம் வந்த உடனே அவங்கள வந்து டீஸ் பண்ணிட்டு இருந்தோம், கிண்டல் அடிச்சிட்டு இருந்தோம், என்ன அதாவது டவுன்ல ஏதோ புது சாமியார் வந்திருக்கிறாரா, நீங்க ரெண்டு பேரும் லேட்டா வரீங்க, ஏதாவது சத் சங்கமா புது மகான் யாராவது வந்திருக்காங்களா, ஏன்னா இவங்க போனா அங்கதான் போவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க சிரிச்சிட்டு இருந்தோம். அவங்க கிண்டல் அடிச்சிட்டு இருந்தோம், எல்லா பசங்களும் ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்க அம்மா வந்து சொன்னாங்க, பாட்டி இது சத் சங்கம் தான், ஆனா ஒரு மகானோ சன்னியாசியோ கிடையாது, இது வந்து பெண்கள் நடத்தக்கூடிய ஒரு சத் சங்கம், நாங்க பிரம்மகுமாரி சாஸ்திரமத்துக்கு போயிட்டு நாங்க வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. நான் எதுவும் கண்டுக்கவே இல்லை, ஏதோ பிரம்மகுமாரி சார் யாரோ, நீங்க எங்க போனா எங்களுக்கு என்னன்ற மாதிரி அது ரொம்ப பெருசா அது நாங்க கேட்கவே இல்லை. சரி
அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு உள்ள போனாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்களும் எல்லாம் நாளைக்கு வரணும் அப்படின்னா. அவ்வளவுதான், எல்லாரும் ஒரே சத்தமா கத்த ஆரம்பிச்சிடும், நாங்களாம் எங்கேயும் வரமாட்டோம், நீங்க எங்க வேணாலும் போய்க்கோங்க, நாங்க வந்து வரமாட்டோம் அப்படின்னு வந்து எல்லாம் சிரிச்சுட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தோம், எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருந்தோம். அப்ப எங்க அம்மா வந்து சொன்னாங்க, இல்ல இது அந்த மாதிரி கதா பலட்சேபம் சத் சங்கம் கிடையாது, இதெல்லாம் நீங்க விரும்புவீங்க, நீங்க மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க. சரி சிந்திச்சேன், ஓ மெடிடேஷனா, ஓ அப்படி அவ்வளவுதான், வேற எந்த எக்ஸ்பிரஷன் இல்லை. அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க படிப்புக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்ன பாயிண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப அதாவது சிந்திக்க வச்சது. எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆசை என்னன்னா, ஸ்டேஜ் மேல ஸ்டேஜ் ட்ராமாஸ், அந்த ஸ்டேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கொடுக்கணும், ஸ்டேஜ்ல நடிக்கணும், அந்த ஆசையெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் பயம், ஸ்டேஜ் ஃப்ரைட் நிறைய இருக்கும். மேடை மேல போனாலே எல்லாம் மறந்துடுவேன், ஒரு பயம், ஒரு ஹெசிடேஷன் எப்பவுமே இருக்கும், தயக்கம் இருக்கும். என்னால ஃப்ரீயா வந்து மேடை மேல போய் பேசுறது வைக்கிறது எல்லாம் தெரியாது. நாடகத்துல எல்லாம் என்னை செலக்ட் பண்ணாலும் நான் வந்து முடியல, என்னால அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. என்ன இது, நமக்கு இப்படி ஒரு பயம் இருக்கு, இப்படி ஒரு தயக்கம் இருக்கு. அப்ப எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு என்னுடைய வீக்னஸ் என்ன இருக்கோ அதை பிடிச்சிட்டாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல நீ அங்கெல்லாம் வந்து மெடிடேஷன் கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய பயம் எல்லாம் போயிடும், அப்புறம் நீ ஸ்டேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், நல்லா பேசலாம், நல்லா டிராமால நடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து யோசிச்சேன், அப்படியா, அப்பனா வை நாட் போலாமே, போய் கத்துக்கிட்ட என்ன, மெடிடேஷன் தானே. அப்ப அந்த மெடிடேஷன் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து மேடையில பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லதான் நான் வந்து ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க, மண்டே ஈவினிங் வாங்க 5:30 அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே நாங்க எல்லாருமே 5:30 சென்டருக்கு போனோம். ஆனா கதவு சாத்திருந்தது, இந்தியால பொதுவா திறந்து வச்சிடுவாங்க, அதாவது 5:00 எல்லாம் திறந்து வச்சிடுவாங்க. ஆனா நாங்க போனோடனே 5:30 தான் வர சொன்னாங்க, ஆனா கதவு சாத்தியிருந்தது. பெல் அடிச்சோம், பெல் அடிச்ச உடனே யாரோ கதவு திறந்தாங்க. அப்புறம் கதவு திறந்த உடனே என் முன்னாடி பெரிய லக்ஷ்மி நாராயண் ஃபுல் சைஸ் அந்த லக்ஷ்மி நாராயண் அந்த படம் மாட்டிருந்தாங்க. கதை திறந்த உடனே நான் பார்த்தது அந்த லக்ஷ்மி நாராயண் படம். அதுக்கப்புறம் வந்து அந்த கால் எடுத்து உள்ள வைக்கிற அப்போ என்னுடைய உள் மனசு உள்ளுக்குள்ள எனக்கு என்ன ஃபீலிங் அப்படின்னா, நீ வரவேண்டிய இடத்திற்கு வந்துட்டேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் உணர்ந்த ஒரு விஷயம். நான் இன்னும் வந்து சென்டருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன், அப்போ வந்து உள்ளுக்குள்ள நீ வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன், இதுதான் நீ வரவேண்டிய இடம், இதுதான் நீ தேடிட்டு இருந்த இடம்னு இன்னும் சொல்லுது. ஒரே சந்தோஷமா இருக்கு, பூரிப்பு, யாரும் இன்னும் என்ன ஒண்ணுமே பேசல, எதுவுமே சொல்லல. உள்ள என்றான உடனே ஏதோ நான் வந்து இங்கதான் நான் இந்த இடத்தை தான் தேடிட்டு இருந்தேன், கான்சியஸ்லி நான் தேடல, ஆனா உள்ளுக்குள்ள என்னுடைய ஆத்மா அப்படி ஒரு சந்தோஷம் அடையுது, இங்கதான் நீ வரணும்னு இருந்த, இங்கதான் நீ வந்துட்டே அப்படின்ற ஒரு சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி நாராயண் படம் பார்த்தேன், அதுல பெண் ஒரு நாரி லக்ஷ்மி ஆகலா, நரன் நாராயணன் ஆகலா. அப்போ எல்லாம் நான் லக்ஷ்மி நாராயண் தான் கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. அதை பார்த்த உடனே என்ன இது, நம்ம வந்து இறைவனுடைய அருகில் போகணும்னு நினைச்சோம், ஆனா இங்க நம்மள இறைவன் ஆகலா, நாராயணன் ஆகலா, லக்ஷ்மி ஆகலா. அப்போ நமக்கு அவங்க தேவதைகள் அப்படின்றது சரியா தெரியாது தானே, அப்போ வந்து இறைவன் ஆகலா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அவன் டபுள் சந்தோஷம். ஓ, நாம கூட இறைவன், நம்ம இறைவனுடைய அருகில் போகணும்னு தான் நினைச்சோம், ஆனா நம்ம இறைவனாகவே மாற போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்புறம் அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்றது நான் சத்தியமா நான் கேட்கல. என்னுடைய ஆன்மீக போதையில எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ நான் அடைஞ்சிட்டேன், நான் வர வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைச்சிடுது. அவங்க என்னவோ சொல்லிட்டே இருக்காங்க, எதுவுமே எனக்குள்ள போகல, எனக்கு ஒரு ஆன்மீக போதைன்னா அப்படி ஒரு போதையில இருந்தேன். இப்படியே வந்து கோர்ஸ் எல்லாம் முடிச்சேன். இப்படிதான் என்னுடைய இது வந்து ஞானத்தினுடைய வாழ்க்கை ஆரம்பம். அதுக்கப்புறம் வந்து நிறைய அனுபவங்கள், இன்னும் ஆரம்பமே ரொம்ப ஆரம்பத்துல வெரி பிகினிங்ல நிறைய அனுபவங்கள் கொடுத்து பாபா என்னை கவர்ந்தெழுத்துட்டார். அதாவது பாபா ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு நாள், ரொம்ப டீப்பா யோகா எல்லாம் பண்ண தெரியாது, ஆனா அங்க வந்து உட்கார்ந்துட்டு நான் வந்து தூய்மையான ஆத்மா அப்படின்னு ஜஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான். பாபா ரூம்ல பாபா டிரான்ஸ்லேட் முன்னாடி உட்கார்ந்துட்டு நான் யோகா பண்ணிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் நான் நினைச்சேன். ஒரு ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மான்னு கூட நினைக்கல, எனக்கு எழுதி கொடுத்தவங்க சுத்தமான ஆத்மான்னு எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த கொமெண்ட்ரி, அப்ப எல்லாம் கொமெண்ட்ரி எழுதி கொடுப்பாங்க, அப்ப எல்லாம் வந்து கேசட்ஸ் தான்
இருந்தாலும் யாராவது வந்தா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நான் வந்து அதை வச்சுட்டு படிச்சுட்டு நான் பாட்டுக்கு நான் உள்ள நான் சுத்தமான ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த அஷரீரி நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சரீரத்துல இருக்கிற ஆனா எனக்கு அந்த சரீரத்தினுடைய உணர்வே கிடையாது, நான் உட்கார்ந்துட்டே இருக்கிறேன், ஒரே உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், எந்த சலனமும் இல்லை, நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா எந்த எண்ணங்கள் இல்லை, ஒரு நல்ல இந்த உலகத்துல நான் இல்லை, ஒரு மேலான நிலையில இருக்கிறேன், அந்த சரீரத்துல கூட எந்த விதமான அசைவும் இல்லை. அப்ப நான் உட்கார்ந்துட்டே இருக்க எழுந்திருக்கவே இல்லை, எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து யாரோ பார்த்துட்டு போய் இவங்க ரொம்ப நேரமா இந்த தண்ணியா உட்கார்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி தாதிக்கு போய் சொல்லியிருக்காங்க. அப்ப தாதி வந்தாங்க, வந்துட்டு ஐயோ இவங்க ஏதோ டிரான்ஸ்ல போயிருக்காங்களா இல்ல சரீரத்துல இல்ல இவங்க அப்படின்னு சொல்லி தாதி வந்து உடனே ஏதாவது ஜூஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்ப யாரோ ஜூஸ் கொண்டு வந்திருக்காங்க. என் வாயில ஊத்தி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, கீழே வா கீழே வான்னு பேசி நல்லா வந்து எனக்கு பேசவும் முடியல, ஆனா அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ ஒரு அனுபவம், அவ்வளோ ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம், ஆனந்தம்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு நிலை. அதாவது அந்த வெரி பிகினிங் ஞானம் என்னன்னே நல்லா தெரியாது, எதுவுமே இன்னும் நான் புரிஞ்சுக்கல, அந்த ஒரு வயசுல எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் பாபா வந்து கொடுத்துட்டு என்னை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க, என்னை பிடிச்சிட்டார். அதே நேரத்துல எனக்கு ஸ்வீட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே கிரேஸ். அப்போ வந்து தீபாவளி வந்தது, நெக்ஸ்ட் டே சென்டருக்கு போன நெக்ஸ்ட் டே தீபாவளி வந்தது. அப்போ வந்து அந்த மதுபனில் பழக்கம், 7 வெரைட்டி ஸ்வீட்ஸ் செய்வாங்க. அதே மாதிரி தாதிஜி வந்து அந்த சென்டர்ல கூட தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்து 7 வெரைட்டிஸ் செய்தாங்க. அப்போ எங்களுக்கு அந்த போகு கொடுத்தாங்க, சின்ன பசங்க தானே, சின்ன பிள்ளைங்க, அந்த போகை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், ஓ 7 வெரைட்டிஸ் அது, அது டிஃப்ரெண்ட் வெரைட்டி, நாங்கள் வழக்கமா செய்யறது இல்லை, அது வந்து பாபா ஸ்வீட்ஸ் டோலி தானே, அதோட டிஃப்ரெண்ட் டைப்பா தானே இருக்கும். அப்போ அதெல்லாம் சாப்பிட்ட பாதாம் ஸ்வீட் இருந்தது, அதாவது அந்த சிக்கின் சொல்லுவாங்க சர்க்கரை பாக்குல பாதாம் பிஸ்தா போட்டிருப்பாங்க, அதுல பொரி, அதுல தேங்காய், வெறுகடலை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்க்கரை பாக்குல போட்ட டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் அது, இப்பவும் மதுபனில் செய்யறாங்க அது. அப்போ வந்து அதெல்லாம் கொடுத்தாங்க, கொடுத்த உடனே ஒரே கை நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே ஒரே சந்தோஷம். இது போல ஆரம்பத்துல பாபா எனக்கு என்னென்ன வேணுமோ ஒரு பக்கம் அனுபவம் கொடுத்தாரு, இன்னொரு பக்கம் வந்து ஸ்வீட்ஸை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானம், அது முரளி என்ன புரிஞ்சுப்பேன்னு தெரியாது, நான் முரளினா ரொம்ப உயிர், ரொம்ப பிடிக்கும், முரளி கிளாஸ்ல போய் உட்காந்துருவேன், அது என்ன சொன்னாங்க அவ்வளோ நமக்கு டீட்டெயில் தெரியாது, ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எல்லாருக்குள்ளேயும் நானும் உட்காந்து ரொம்ப கவனிப்பேன். இது போல எல்லாம் வந்து என்னுடைய ஸ்டார்டிங் லைஃப்ல நடந்தது. அதாவது பாபா நிறைய சொல்ல போனா அப்புறமா புரிஞ்சது, அதாவது பிற்காலத்துல பேப்பர்ஸ் நிறைய வரும், எனக்கு நிறைய பந்தனம் அப்புறம் வந்தது, அது வேற ஸ்டோரி. ஆனா அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி கடந்து வரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்திலேயே பாபா வந்து என்னுடைய ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டார் அப்படின்னு அதுக்கப்புறமா புரிஞ்சது. அதனால இது போல வந்து அந்த சிவ பாபாவுடைய அனுபவமும் எனக்கு நிறைய கிடைக்கும். பாபான்னு சொன்ன உடனே பறந்துருவேன் பா அந்த ஆத்ம லோகத்துல. அப்ப ஆத்ம லோகம்ன்றது எனக்கு தெரியாது, எங்கேயும் மேல போயிட்டு இருக்கிறேன், ரொம்ப மேல போயிட்டு இருக்கிறேன், ஆனா நல்லா இருக்கு, அவ்வளவுதான். எங்க போறேன் என்ன அதெல்லாம் தெரியாது, அதுக்கப்புறமுதான் எல்லாமே புரிஞ்சது. இது போல எனக்கு வந்து இந்த ரெண்டு விஷயங்கள், நான் சாதாரண லைஃப் லீட் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு பாபா காட்டிட்டாரு. பகவானுடைய அருகில் போகணும்னு நினைச்சேன், அதுக்கான எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு கொடுத்துட்டார், அந்த அனுபவங்கள் எனக்கு ஏற்படுத்திட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து அவ்வளவுதான், அன்னைக்கு வந்து பாபா குழந்தையானதான், இனி வரைக்கும் பாபா குழந்தையாவே இருந்துட்டு இருக்கிறேன், பாபா கூடவே இருந்து பாபா கூடவே போறோம். சேவையும் சேவைன்னா என்னன்னு தெரியாது, எல்லாமே பாபா முன்னுக்கு வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்து தயார் பண்ணி என்னை வந்து செலக்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள், எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, 14 இயர்ஸ் அந்த ஆரம்பத்துல ஒண்ணும் இல்லை, ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒண்ணும் இல்லை, 16 இயர்ஸ் வரைக்கும் ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறமா அந்த நியமங்கள் எல்லாம் கடைபிடிப்பு தானே, அப்போ வந்து சினிமாக்கு வரமாட்டோம் அல்லது ஹோட்டலுக்கு வரமாட்டோம் ரெஸ்டாரண்ட்க்கு எல்லாம் வரமாட்டோம்னு சொன்னோடனே பிரச்சனைகள் வந்து ஆரம்பமானது. அது போல நிறைய அதுக்கப்புறமா தடைகள் போட ஆரம்பிச்சாரு, எங்க அப்பா போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியில்லை, நீங்க போகலாம் ஆனா இப்ப வந்து ரைட் டைம் கிடையாது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னு, அவருக்கு போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டார், நீ ப்ராமிஸ் பண்ணு, நீ என்னுடைய பொண்ணு அப்படின்னா நீ வந்து அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னா, சரி எங்க அப்பாவும் எனக்கு பிடிக்கும், அவரு வேணான்னு சொல்றாரு இல்லையா, சரி நான் போக மாட்டேப்பா இனிமே அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறமா அவர் போயிட்டார் அப்படின்னா இருக்க முடியல, அதாவது போகாம இருக்க முடியல. இந்த தந்தை லௌகீக தந்தை வேண்டான்னு சொல்றாரு, சரி அதுக்கும் சரின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாரலௌகிக தந்தை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறார், அவர் பிடிச்சி இழுக்கிறார். அவர் வந்து போக மாட்டேனால அவர் விடுற மாதிரி தெரியல, அவர் இழுப்பார், ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியாம போக ஆரம்பிச்ச சென்டருக்கு ஒரு மார்னிங் வாக் போவார், ஒரு 6 o'clock போயிட்டா 8 o'clock வருவார். அவர் இப்படி போன உடனே நான் சென்டர் போடுவேன், எங்க வீட்டுல இருந்து சென்டர் வந்து ஜஸ்ட் 5 minutes வாக், அப்ப நான் வந்து போயிடுவேன். காலையில அவர் போன உடனே காத்துட்டு இருப்பேன், அவர் போன உடனே நான் சென்டருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி 7:45 வந்துடுவேன், பாதி முரளி கொஞ்சம் முரளி கேட்டு 7 to 8 தான் முரளி அங்க, அப்ப வந்து கொஞ்சம் முரளி 7:30 7:40 வரைக்கும் கேட்டுட்டு ஓடி வந்துடுவேன். ஆனா அன்னைக்கு பார்த்து ஒரு நாள் வந்து வசமா நான் மாட்டிக்கிட்டேன், அவருக்கு ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அவர் 7:45 சீக்கிரமா வந்துட்டு, அவர் வந்த பின்னாடி தான் நான் வந்தேன் வசமா மாட்டிக்கிட்டேன். அப்போ அவருக்கு ரொம்ப வந்து வெறுப்பாயிடுச்சு, அதாவது போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணவர் இப்ப வந்து எனக்கு அங்க போனதுனால பொய்யெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் வந்து மறைமுகமா போயிட்டு இருக்காங்களே, கெடுத்துட்டாங்க என் பொண்ணை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இனி இப்படியே இருந்தா நல்லது இல்லைன்னு, நீ வெளியில போக கூடாது, நீ காலேஜுக்கும் போக வேணாம், எங்கேயும் வெளியில போக வேண்டாம், எதுவும் பண்ண வேணாம், வீட்டுக்குள்ளே இரு அப்படின்ற மாதிரி நிறைய அதுக்கப்புறம் வந்து தடைகள் போட ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிரமா 18 years ஆன உடனே கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தார். அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது போல என்னுடைய அந்த பிகினிங் டேஸ் வந்து பாபாவுக்காக நான் படிப்பையும் விட வேண்டியதாச்சு, எல்லாமே விட வேண்டியதாச்சு, இருந்தாலும் எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு இதுல என்னுடைய ஸ்டார்டிங் டேஸ் வந்து, அல்லது என்னுடைய ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இதுதான். நன்றி நன்றி சகோதரி, மிக அருமையாக கேட்கவே அருமையாக இருக்கின்றது. என்னன்னா உங்களுடைய அந்த வாழ்வு வந்து எவ்வளவு பக்தி பெருசா செய்யலும், ஆனா உங்களோட தாயார் சொன்ன விடயம் வந்து இந்த அதுவும் ஞானத்துக்கு போனா அந்த பயந்தெளியும் வந்த விடயம், அது முதன் முதல்ல வந்து அந்த சென்டருக்கு போயிக்க நீங்கள் அந்த அண்டே உங்களுக்கு அந்த பாபாண்ட பிளஸ்ஸிங் கிடைச்சு, ஏதோ ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு பாபா, ஏன்னா தேவதை ஆத்மாக்களுக்கு தானே தெரியும் அந்த சத்தியத்து தேவதைக்குத்தான் தெரியும் அது, இந்த படிப்பு இந்த மகிமை அவைக்குத்தான் பாபா மறுபடியும் புரிய வைக்கிறார்ன்றதுக்கு முன் உதாரணமா இருந்து அழகாக சொன்னீர்கள், அது சரியான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறீர்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் சகோதரி. சொன்னா உங்களுடைய ஞான வாழ்க்கையில், அப்ப ஞான குழந்தை வயதில் நீங்கள் சந்தித்த தடைகள், அதில் தாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் எங்களுக்கு நீங்க என்ன கூற விரும்புறீர்கள்? நிறைய தடைகள் எல்லாம் வரும், எங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில இருந்தத கேட்க சுவாரஸ்யமா இருக்கின்றோம். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொன்னார், ஆனாலும் அதை மீறி நாங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து சொசைட்டில ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், அவருக்கு வந்து அவருடைய பேர் எங்க கெட்டு போயிடுமோ அப்படின்ற, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்றதெல்லாம் வந்து பயம் வந்துருச்சு. அதாவது ஈகோயிஸ்டிக்னு கூட சொல்லலாம், ரொம்ப வந்து அந்த புகழும் பணமும் பதவி எல்லாம் இருந்ததுனால சொசைட்டில என் பொண்ணு இதுல போய் சேர்ந்துட்டான் அப்படின்னா அப்போ வந்து எல்லாரும் என்ன என்ன நினைப்பாங்க, எப்படி இருக்குமோன்னு ரொம்ப அந்த குல மரியாதைக்கெல்லாம் ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க அவர் சொல்றது என்னன்னா, இப்போ வேண்டாம், இப்போ நான் செய்ய வேண்டிய கடமையை நான் வந்து செய்திருவேன், அதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன வேணாலும் செய்துக்கோங்க, எங்க வேணாலும் போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா எனக்கு வந்து இந்த தூய்மையான வாழ்க்கை வந்து பிடிச்சிருந்தது, எக்காரணம் கொண்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எனக்கு மற்றபடி சென்டர் வாழ்க்கை சேவை இது பற்றியெல்லாம் நோ ஐடியா, எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, ஞானம் கேட்போ வருவோம் யோகா பண்ணுவோம் வருவோம் அவ்வளவுதான் வந்தனோன்றதுனால அதிகமா சிஸ்டர்ஸ் கூட பேசுறதுக்கு கூட டைம் கிடையாது, தாதிமார்கள் கூட பேசுறதுக்கு டைம் கிடையாது வருவோம், அதனால எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு தாட் என்ன அப்படின்னா தூய்மையா இருக்கணும், அதாவது கல்யாணம் பண்ணிக்க கூடாது, தூய்மையா இருந்து இந்த அனுபவங்கள் அடைஞ்சிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட், அவருக்கு என்னன்னா கல்யாணம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணு, எல்லாரும் வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே விட்டேன்னா அவங்க அதுல போய் சேர்ந்துருவாங்க, இந்த பிரம்மகுமாரிஸ் அப்படின்னா வீட்டை ரெண்டாக்குவாங்க, இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க, அப்படி இப்படிலாம் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு எங்க அப்பாவுக்கு. அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டார். அப்போ அவர் வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப், எனக்கு 17 years இருக்கும் அப்போ, அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது
கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் 18 இயர்ஸ் ஆன உடனே கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அவர் நினைச்சிருக்கிறார். ஆனா நான் எல்லாத்துக்கும் வேண்டாம் 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 இப்போ வேண்டாம் அப்படின்னு எதிர்த்து போராடிட்டே தான் வந்தேன். அதுக்கப்புறம் அந்த நியரிங் அந்த 18 இயர்ஸ் நெருங்க நெருங்க அவர் வந்து விடுற மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடியே வந்து என்ன பண்ணாங்க, இல்லை கல்யாணத்துக்கு நான் வந்து நிச்சயமா நான் வந்து கல்யாணம் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அதெல்லாம் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல இந்தியால, அப்போ அதுக்காக வந்து பொண்ணு பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. யாரோ அப்போ நான் வந்து இல்லவே இல்லை, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், என்னை யாரும் பார்க்க கூடாது, என்னை சிவபாபா பார்க்க வேண்டியவர் பார்த்துட்டா இனி நான் யாரும் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாரு முன்னாடி நிக்க மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப வந்து அந்த சின்ன வயசுல நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து அதாவது ரொம்ப கோவம் வந்துருச்சு எங்க அப்பாவும், அதாவது நானே ரொம்ப ஹைட்டு வெயிட்டா இருப்பேன், எங்க அப்பா எப்படி இருப்பாரு அப்படின்றது என்னை விட ரொம்ப ஹைட்டு வெயிட்டா இருப்பாரு. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப அதாவது ஒரு சின்ன பொண்ணு கேம் பொண்ணு என்னை எதிர்த்து இப்படி பேச தெரிஞ்சுக்கிட்டாலே இப்படி பேசுறால என்னை மதிக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டார். அததான் முத முதல்ல எனக்கு வந்த தடை. படிப்பு போச்சு, அதுக்கப்புறம் அதை பத்தி நான் கவலைப்படல, எனக்கு பாபா தான் வேணும்னு வீட்டுல இருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சுட்டார். எப்படி அடிப்பாருன்னு முதல்ல சாதாரணமா அடிப்பார், சரி இப்ப பொண்ணு பார்க்க வருவாங்க நீ ரெடி ஆகி வரணும் அப்படின்னு மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த கையை எடுத்து பேச வச்சு போட்டு செவரில் போட்டு அடிப்பார். அது தலையில என்ன இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது, கான்சியஸே இருக்காது, போட்டு போட்டு அடிப்பார், யாரும் வந்து தடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் மேனர். அப்ப வந்து போட்டு அடிப்பார். இதெல்லாம் வந்து தாதிக்கு எப்படியோ மெசேஜ் போயிருக்கு. அப்ப தாதி வந்து சில அந்த சில மதர்ஸ் சில பிரதர்ஸ் எல்லாம் அனுப்புறாரு, அனுப்புறாங்க தாதி போயிட்டு. அது சின்ன பொண்ணு அவளுக்கு தெரியாது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கா, வீட்டுல பெரிய பிரச்சனை, ஏன்னா தாதிக்கும் பிரச்சனை. எங்க ஃபேமிலியில ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா சென்டருக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும், ஏன்னா எங்க அப்பா இன்ஃபுளுஷியல் பர்சன். அதனால தாதி கூட வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல போய் அவளுக்கு சொல்லுங்கன்னு சில மதர்ஸ் அதர்குமார்ஸ் எல்லாம் அனுப்பி என்கிட்ட பேச வச்சாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, பாருமா பொண்ணு பார்க்க வந்தா என்ன பெரிய விஷயமா, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னா பார்த்த உடனே ஓகே சொல்லிடுவாங்களா, அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும், அதனால நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ யுக்தியா தான் நடந்துக்கணும், ஆகையால இப்பவே கல்யாணம் ஆயிடாது, உனக்குள்ள அந்த உறுதியான எண்ணம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்க அப்பா வந்து உங்களை கல்யாணம் பண்ண முடியாது, அதனால நீ மனசுல உறுதியாயிரு, மற்றபடி வெளியில யுக்தியா நடந்துக்கோ, இன்னும் உனக்கு 18 இயர்ஸ் ஆகல அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, சரி இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றாங்களே, சொல்றாங்க அனுபவிங்க, அவங்களுடைய தாதிய வந்து சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னா சரி நான் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சரி அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னுடைய துராதிருஷ்டம் அந்த யார் வந்து பார்க்க வந்தாங்களோ அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஹால் புக் பண்ணணும், அதெல்லாம் நடக்குது. இப்பவும் நான் சொல்லலை அப்படின்னா அப்புறம் நான் எப்படி விடுபட முடியும், மாட்டிப்பேன் அப்படின்னு ரொம்ப பயம் வந்துருச்சு. எங்க மாட்டிப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் பண்ணவே மாட்டேன், என்கேஜ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். அப்போதான் ரொம்ப அடி உதை எல்லாம் விழுந்தது. கடைசியில எங்க அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நீ வந்து வெளியிலேயே இருக்கக்கூடாது, ரூமுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ரூமுக்குள்ளே போட்டு, எங்க வீட்டுல டோர் லாக் தான், டோர் லாக்னா உள்ள இருந்து திறக்க முடியும் தானே, அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட் லாக், வெளியில வந்து அந்த டோர் லாக் எடுத்து பேட் லாக் போட்டு என்ன உள்ள வச்சு ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் போட்டாங்க, வீட்டுல ரூம்ல இருந்து வெளியே வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப தாதிக்கு அதை மெசேஜ் போச்சு, இப்படி மாதிரி இந்த கன்னியாவுக்கு ரொம்ப தொந்தரவு இருக்கு அப்படின்னு. தாதி அங்கிருந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, எக்காரணம் கொண்டு நீ வீட்டை விட்டு வரக்கூடாது அப்படின்னு தாதி வந்து சொல்றாங்க. நீ வந்து சென்டர்ல நாங்க வைக்க மாட்டோம், நீங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு. இங்க லௌகிக அப்பா வந்து கல்யாணம் பண்றேன்றாங்க. இப்ப என்னுடைய நிலைமை மனநிலை வந்து எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து எத்தனை தடைகள் வந்தாலும் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னுடைய ஃபவுண்டேஷன்னா ஒரே பலம் ஒரே நம்பிக்கை ஒரு சிவபாபா தான். கடைசியில வந்து தாதிமார்களோ அல்லது சகோதரிகளோ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல, வேண்டான்றாங்க, சென்டருக்கு வரக்கூடாதுன்றாங்க, இங்க வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்காங்க, ரூம்ல வச்சு பூட்டிருக்காங்க. அப்போ வந்து வேலை வேலைக்கு சாப்பாடு வரும், ரூமுக்குள்ள திறந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப நான் நினைச்சேன், சரி நம்ம சாப்பிடாம இருந்து சரீரத்தை விட்டுடலாம், ஆனா கல்யாணம் பண்ணிக்க கூடாது, திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிடல, ரெண்டு வேளை வந்து சாப்பிடல.
மூணாவது வேலைக்கு என்ன ஆச்சுன்னா, ஜஸ்ட் அந்த செக்யூரிட்டி எங்கேயோ தூரத்துல பேசுற மாதிரி இருந்துச்சு. பொருள் ரொம்ப தூரத்துல கேட்டுச்சு. பார்த்தா அவர் எங்கேயோ வெளியில யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற. டோர் இப்படி திறந்து பாக்குற, பார்த்தா டோர் திறந்துடுச்சு. அப்போ வந்து அங்க ஒரு என்னுடைய பர்ஸ் இருந்தது, அதுல 150 ரூபாய் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வந்தவதான் அன்னைக்கு நான் வந்து பாபா அப்படின்னு சொல்லி நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இதுதான் என்னுடைய அந்த லைஃப். அப்போ நான் எதற்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எத்தனை தடைகள் வந்தாலும் நான் வந்து கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. அதாவது பாபா சொல்றாரு இல்லையா, அதாவது உலகமே வந்து எதிர்த்தாலும், உலகம் எல்லாம் ஒன்னானாலும், ஒரு பாபான்னு யார் இருப்பாங்களோ, ஏக் பாபா தூசரான கோயில் யார் இருப்பாங்களோ, அவங்களுக்கு வெற்றி. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. அதுதான் மற்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புவேன். எப்படி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லயே தூய்மையா இருக்கணும் வந்து அப்படியே உறுதியா இருந்தீங்க. அந்த உறுதிதான் கடைசி வரைக்கும் உங்களை என்னன்னு சொன்னா, அவ்வளவு அடி வாங்கினாலும் நீங்க அந்த மன உறுதி, அந்த ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. அதோட டாடி வந்து உங்களை எந்த டாடி சிஸ்டர் உங்களுக்கு சொன்னாங்க? அவங்க, நான் பெங்களூர் இல்லையா, பெங்களூர்ல இருந்த தாதி பேரு ஹிருதய் புஷ்பா. தாதி ஹிருதய் புஷ்பான்னு சொல்லிட்டு சந்திரமணி தாதி தெரியும் தானே, அவங்களுடைய சகோதரி, மூத்த சகோதரி. அவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ், தாதி ஹிருதய் புஷ்பா, தாதி சந்திரமணி. தாதி ஹிருதய் புஷ்பா தான் பெங்களூருக்கு வந்து அந்த கர்நாடகா ஃபுல் அவங்கதான் இன்சார்ஜ். ஏன்னா உங்கள்ட நீங்க இவ்வளவு மன உறுதியா இருக்கிறீங்களதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, நீங்க வீட்டை விட்டு வரக்கூடாது. ஆனா அவங்களுடைய அந்த ஒரே பலம் ஒரே நம்பிக்கை வந்து உங்களுக்கு பாபா அங்கேயோ கொண்டு போயிட்டாரு. அதாவது அவங்களுக்கு வந்து என்னுடைய நம்பிக்கை எவ்வளவு இருக்குன்னு தெரியாதுனே, சும்மா ஒரு கன்னியா கல்யாணம் வேணான்னு வீட்டுல பிரச்சனை பண்ண கூடாது அப்படின்றதுக்காக அப்படி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட சில பேர் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தப்புறதுக்காண்டி மட்டும் மெசேஜ் போடுவாங்க, நான் அப்புறம் மாறிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு பாபா இங்க இப்ப வரைக்கும் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு. வாவ், கிரேட் சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். அண்டா இது வந்து பாத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாரும் புதுசா வந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களோட கேட்கிற கேள்வி சகோதரி, நான் பார்க்கும் பொழுது பிராமண வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுது துள்ளி விழும் அறிவு போல அந்த குதூகலமாக இருக்கும். ஆனால் அது எப்படி அது உங்களுக்கு, ஆனா போக போக இப்ப நீங்களும் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், அவ்வளவு ஒரு உற்சாகமா இருக்கும். ஆனா அது போக போக அது நாள் ஆக ஆக, நாங்க மூத்தவராக ஆக, உற்சாகம் இல்லாமல் முயற்சிகள், அது அந்த முயற்சியில ஒரு தொய்வு தன்மை, ஏதாவது லூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது அப்படி தன்மை வரலாம். அதை ஏன், அதை எப்படி அதை சரி செய்வது? ஏதாவது நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா சத்தியமா சொல்ற, என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நிலை எனக்கு ஏற்படலை. அதாவது ஆரம்பத்துல வந்து நல்ல ஊக்க உற்சாகம் அப்படி வந்து கொஞ்சம் குறைஞ்சது அந்த மாதிரி. ஆனா இன் ஜென்ரல் பார்க்கும் போது அப்படிதான் ஏற்படும். அதாவது முதல்ல நம்ம வெயில்ல இருந்து நிழலுக்கு வரும்போது, அஞ்ஞானத்துல இருந்து ஞானத்துக்கு வரும் பொழுது ரொம்ப ஊக்க உற்சாகம், அதாவது எப்படி இருக்கும்னா, பாபா வந்து அந்த சின்ன குழந்தைய தூக்கி மடியில வச்சு தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறாரு இல்லையா, அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அனுபவங்கள், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைய வந்து கீழே விடுவாங்க, அவங்க அந்த குழந்தை தன் காலில் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பாபாவை கீழே இறக்கி விடும் போது, நாம கூட கொஞ்ச நாள் அப்படியே வந்து அஞ்ஞானத்துல இருந்து ஞானத்துக்கு வந்துட்டோம் இல்லையா. அப்போ ஆரம்பத்துல எல்லாமே புதுசு, எல்லாமே புதுசு, எல்லாமே ரசிப்போம், எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம், இது கேட்கணும் அது கேட்கணும், மதுபனுக்கு எல்லாம் போனா இந்த கிளாஸ் அவங்க கிளாஸ், அங்க யோகா பண்ணணும் இங்க யோகா பண்ணணும், இதை மிஸ் பண்ணக்கூடாது அதை மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவு சந்தோஷம் எல்லாமே இருக்கும். போக போக அதெல்லாம் ஏன் குறையுது அப்படின்னா, அதாவது மனிதனுடைய நேச்சர், அந்த இயல்பு, நம்ம வந்து இயல்பான குணம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே மனிதனுக்கு ஒரு வெரைட்டி அப்படின்றது இருக்கணும். அது சாப்பாடா இருந்தாலும் சரி, அந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, மேக்கப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவனுக்கு எப்பவுமே என்ன வேணும், வெரைட்டி வந்து வேணும். அந்த வெரைட்டி இருந்தால்தான், தினம் அதே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா போர் அடிக்கும், அந்த ஒரே இடத்துக்கு போயிட்டு இருந்தா போர் அடிக்கும், ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்கும். அப்ப வந்து லைஃப்ல ஊக்க உற்சாகம் இருக்கணும்னா ஒரு வெரைட்டி இருக்கணும். வெரைட்டின்றத விட ஒரு புதுமை இருக்கணும், ஒரு நியூனெஸ் வந்து இருக்கணும். அந்த புதுமை இருக்கும் போதுதான்
புது புது முயற்சிகள், புது புது அனுபவங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஊக்கம் உற்சாகம் வந்து குறையாம இருக்கும். அதனால என்ன பிராக்டிஸ் நாங்கெல்லாம் பண்ணோம்னா, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தான் புதுசா நாங்க ஞானம் கேட்கிறோம், இன்னைக்கு தான் புதுசா நாங்க வந்து இதோ ஆராய்ச்சி பண்றோம், இன்னைக்கு தான் புதுசா யோகா பண்றோம், அமிர்த வேலை பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த புது அனுபவங்கள் கிடைக்கும் போது, இதை விட நாளைக்கு இன்னும் நல்ல அனுபவம் செய்யணும், இதை விட நல்ல ஒரு இந்த பாபாவுடைய அருகில் போகணும் அப்படின்லாம் ரொம்ப வந்து ஒரு உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அனுபவம் செய்ய செய்ய, தாரணை செய்ய செய்ய, கடைபிடிக்க கடைபிடிக்க என்ன ஆகுதுன்னா, இன்னும் வேணும், இதை விட ஹை ஸ்டேஜ், இதை விட நல்ல நிலைக்கு போகணும் அப்படிலாம் தோணும். அதனால நாம நல்ல முயற்சி செய்யணும், புது புது அனுபவங்கள் நமக்கு வேணும்னா புது புது முயற்சிகள் செய்யணும். புது முயற்சிகள் அப்படின்னா புது வழிமுறைகள் கடைபிடிக்கணும். அந்த புது வழிமுறைகள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு சேஞ்ச் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஊக்க உற்சாகம் இருந்துகிட்டேதான் இருக்கும். அதனால அந்த நம்முடைய லைஃப்னுடைய அந்த மகத்துவத்தை உணரணும். இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஊக்க உற்சாகம் குறையாம இருக்குன்னா பாவனை அப்படின்னு சொல்லும். அதாவது ஆரம்பத்துல நமக்கு பாபா மீது நல்ல பாவனை இருக்கும், போக போக என்ன ஆயிடுதுன்னா அந்த பாவனை வந்து குறையும். பொதுவா உலகத்திலயும் சொல்லுவாங்க, பார்க்க பார்க்க அல்லது குடிக்க குடிக்க பாலும் வந்து புளிக்கும்னு சொல்லுவாங்க. அது போல பார்க்க பார்க்க நமக்கு என்ன ஆயிடும், சில நேரத்துல எல்லாம் சாதாரணமா போகும். அதனால ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரணும் எல்லாத்துலயுமே. யோகத்துல ஒரு நான் புது அனுபவம் அடையணும் அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு, பாபா சொல்லும் போது முரளில அந்த பாயிண்ட் வச்சு முயற்சி பண்ணணும். அனுபவம் அடையாம விட மாட்டேன்னு சொல்லி உறுதியா அந்த அனுபவத்தை வந்து அடையணும். இந்த முரளி வகுப்பு கேட்கும் போது சும்மா அப்படியே உட்கார்ந்து கேட்கறதை விட கொஞ்சம் அதை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். அதாவது நாங்கெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா நாலு காலம்ஸ் போடுவோம். அதாவது எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, நான் சின்ன பொண்ணு மாதிரி அந்த கிளாஸுக்கு போவது, அப்போ என்னை சுத்தி வந்து எல்லா வயதான தாய்மார்கள் தான் இருப்பாங்க, எல்லாருமே எனக்கு புக்கை நீட்டுவாங்க. ஒரு நாலஞ்சு புக்காவது எனக்கு வரும். அப்ப எல்லாம் முரளிஸோ ஆன்லைனோ அல்லது கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது இல்லையா, அப்போ வந்து அந்த ஹிந்தி தான் முரளி வரும். எல்லா தாய்மார்களுக்கும் ஹிந்தி தெரியாது, டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அப்போ வந்து எனக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு புக்கை நீட்டிட்டு எழுதி கொடு, முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் வந்து நாலு புக்கு முன்னாடி வச்சு ஒவ்வொரு புக்லயும் ஒரு ஒரு பாயிண்ட் எழுதுவேன். அதாவது பாவம் தாய்மார்கள், அவங்களுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு புக்லயும் ஒரு ஒரு பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதுவேன். அப்படி எனக்கு வந்து அந்த முரளில இருந்து அந்த பாயிண்ட்ஸ் கேட்கறது, கிரகிக்கிறது என்ஜாய் பண்ணுவேன். அதோ தாதி வந்து ரொம்ப அன்பா பாபாவுடைய அன்பிலே மூழ்கி இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அன்புதான், அன்பு சுரூபமானவங்க அவங்க. அந்த முரளி எல்லாம் வாசிக்கும் போது அப்படியே தன்னை மறந்துடுவாங்க. அது அப்படியே நாங்க அனுபவம் பண்றோம். அவங்க செய்யறது இல்லாமல் எங்களுக்கும் அந்த அனுபவத்தை வந்து கொடுப்பாங்க, எங்களையும் அனுபவம் செய்ய வைப்பாங்க, எங்க ஃபவுண்டேஷன் அப்படி ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த புக்ல என்ன எழுதலாம், இந்த புக்ல என்ன எழுதலாம், இந்த புக்ல என்ன எழுதலாம். அது போல ஞானத்துல நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப டீப்பா போக ஆரம்பிச்சோம். அது போல நீங்களும் என்ன பண்ணணும்னா, முரளியை கேட்கும் போது இப்ப கூட ஆன்லைன் தான், அப்போ ஆன்லைன் முரளினா நீங்க படுத்துட்டு கேட்கலாம், உட்காந்துட்டு கேட்கலாம், நின்றுட்டு கேட்கலாம், வேலை சமைச்சுக்கிட்டே வேலை செய்துட்டே கேட்கலாம் எல்லாம் கேட்கக்கூடாது. ஆன்லைன் முரளியா இருந்தாலும் நாம வந்து வகுப்புக்கு போனா எப்படி போவோமோ அதே போலதான் நம்ம வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுத்து டைரி பேனா எல்லாம் எடுத்து ரெடி ஆயிட்டு அப்படி கிளாஸ்ல, கிளாஸுக்கு வகுப்பு சென்டருக்கு வகுப்புக்கு போனா எப்படி போவோமோ எப்படி அமருவோமோ அது போலதான் அமர்ந்து கேட்கணும். அப்படி அந்த அமர்ந்து கேட்கும் போது முதல்ல ஒரு பாவனை, ஆஹா பாபா வந்து இப்போ கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இந்த மாதிரி விஞ்ஞானத்தினுடைய வசதிகள் சாதனங்கள் கொடுத்து எங்களை வளர்த்துட்டு இருக்கிறார், எங்களுக்கு எவ்வளவு வந்து அனுபவங்கள் கொடுக்கிறார், சக்தி கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தாட் எமர்ஜ் பண்ணுங்க. அப்படியே ஒரு சந்தோஷம், அப்படியே அந்த சந்தோஷத்துல அந்த ஞானத்தை அப்படியே நம்ம டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும், நல்ல ஞானத்தை வந்து கிரகிக்க முடியும். அதனால பாவனை குறையக்கூடாது, ஊக்க உற்சாகம் வந்து குறையக்கூடாதுன்னா அன்னைக்கு இருந்த பாவனை இன்னைக்கும் பாவான்னு சொல்லும் போது அதே பாவனை இருக்கணும். அன்னைக்கு இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஞானத்துல இன்னைக்கும் வந்து இருக்கணும். நம்ம என்ன எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிட்டோமா, இல்லை. அதனால அந்த ஒரு டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது நம்முடைய எய்ம் வந்து இருக்கணும். அதில் எழுதும் போது சில நேரம் என்ன பண்ணுங்க, நாலு காலம்ஸ் போடுங்க. யோகத்துக்கு பாபா இன்னைக்கு முரளியில என்ன சொன்னார், யோகா இம்ப்ரூவ் ஆகணும்னா என்ன சொன்னார், ஞானத்துக்கு என்ன சொல்லு, ஞானத்தினுடைய ஒரு புது பாயிண்ட், அதாவது நான் ரியலைஸ் பண்றதுக்கு உணர்றதுக்கு என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க.
மூணாவது இன்னைக்கு நானு கடைபிடிக்கிறதுக்கு என்ன பாயிண்ட், எனக்கு விரும்பின பாபா சொன்னார், ஆனா நான் எந்த பாயிண்ட் கடைபிடிக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். சேவைக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாலா போடணும். அந்த போட்டுட்டு அந்த அதுல விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் எழுதணும். இல்ல ஏதாவது ஒரு டாபிக் பத்தி பாபா சொல்லும் போது அதை ஒரு தனியா ஒரு பக்கம் எழுதி வச்சிருக்கணும், அதுல ஒரு ஒரு பாயிண்டா ஆட் பண்ணிட்டே போகணும் இல்லையா. கேள்வி பதில் சும்மா எழுதிட்டு போக கூடாது, அத கேள்வியா நம்ம வந்து எழுதணும். அதாவது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாபா வரதானத்துல நல்லா புரிய வச்சார் பிளஸ்ஸிங்ல, நமக்கு வந்து அந்த ஒத்துழைப்பு கொடுக்காதவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதாவது அபகாரம் செய்தவங்களுக்கு உபகாரம் செய்ததுல சொன்னார் இல்லையா, அதை அப்படியே எழுதாமே யாருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டா அப்போ பதில் வரணும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஞான டான்ஸ் ஆடணும், ஞான விஷயங்கள்ல மூழ்கணும், இப்படி ஏதாவது ஒரு நியூனெஸ் வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்டு ஞாபகத்துல இருக்கிறது ஒரு அஞ்சு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அப்பப்போ வந்து இன்னைக்கு என்ன ஃபைவ் பாயிண்ட்ஸ் பாபா சொன்னார் அப்படின்றது நினைச்சோம்னா அவ்வளோ சக்தி நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஞான பாயிண்ட்ஸ் பகவானுடைய மகா வாக்கியங்கள் ஒரு வார்த்தையாக இருந்தால் அந்த ஒரு மகா வாக்கியத்துல வார்த்தையில அவ்வளோ சக்தி இருக்கு. அந்த ஒரு உணர்ந்துட்டோ உட்கார்ந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம், வேற எதுவும் பண்ணல, இன்னைக்கு என்ன பாபா சொன்னார் அப்படின்ட்டு ரிவைஸ் பண்ணாலே போதும், மனதிற்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும், நிச்சயமா ஊக்கம் உற்சாகம் எல்லாமே கிடைச்சிரு. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால சில நேரத்துல நான் வந்து உட்கார்ந்து ஞான மனநம் மனன சக்தின்னு வாங்கி பாபா விசார கடல், விசார கடல்னு சொந்த விசாரம் கிடையாது, பாபா என்ன முரளில சொன்னாரோ அதை வந்து அமர்ந்து அப்படியே வந்து அதை சிந்தனை பண்ணுவோம். அந்த சிந்தனை பண்ணும் போது ஊக்க உற்சாகம் வந்துடும், ஃப்ரெஷ்னஸ். அப்ப கொஞ்சம் பாவனையும் இருக்கணும், நமக்கு கொஞ்சம் ஆர்வமும் இருக்கணும். அதெல்லாம் இருந்தது மெயினா நம்முடைய லட்சியம், எந்த லட்சியத்தோடு நம்ம வந்தோம். இப்ப சமீபத்துல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் ஒரு சாக்கார முரளில பாபா நீங்கள் புண்ணியாத்மாவாக மாறுவதற்கு வந்திருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ஃபுல் டே எனக்கு அதே பாயிண்ட் தான், நீங்கள் புண்ணியாத்மாவாக வந்திருக்கு. அப்ப என் மூலமா அதாவது ஏதாவது ஒரு எண்ணம் கூட மாறினாலும் நீங்க புண்ணியாத்மா ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க பாபா என்ன சொன்னார், நான் புண்ணியாத்மா ஆகணும். அப்படி அந்த பாபா சொல்ற விஷயங்கள்ல வந்து நமக்கு என்ன இருக்கணும், ஏன் நேற்றுக்கு கூட ஆத்ம உணர்வுல எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் பாபாவை நினைக்கிறீங்க, பாபா நினைவு கூட ஓகே செய்திருவோம், ஆனா எவ்வளவு நேரம் ஆத்ம உணர்வுல இருக்கிறோம்னு பாத்துருக்கோன்னா இருக்கிறோமா, எவ்வளவு நேரம் இருக்கிறோம். அப்போ அதுக்கெல்லாம் முயற்சி செய்யணும். செய்யல அப்படின்னா நிச்சயமா போர் அடிக்கும், ஊக்க உற்சாகம் இருக்காது. அதாவது நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், சரிமானமே ஆகல, அப்ப அடுத்த நாள் சாப்பிட தோணுமா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட்டு இருக்கோம், பசி இருக்காது, சாப்பாடு பிடிக்காது, கொஞ்சமா சாப்பிடுவோம். அதே மாதிரிதான் புத்தி, நம்ம ஞான சிந்தனை பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், சரிமானம் ஆகாது, புத்தி தாரணை செய்யலைன்னா சரிமானம் ஆகாது, அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால ஒவ்வொரு நாளும் நான் அடிக்கடி கிளாஸ்ல வகுப்புல இதை சொல்லிட்டே இருப்பேன், நான் எதுக்காக வந்தேன்னு அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் ஏன் பாபா குழந்தையா மாறி இருக்கிறேன், நான் ஏன் ஸ்ரீமத் கேள்வியா கேட்டுக்கோங்க, நான் ஏன் ஸ்ரீமத் படி நடக்கிறேன், எதுக்காக நான் ஸ்ரீமத் படி நடக்கணும், நான் ஏன் வகுப்புக்கு வரணும், நான் ஏன் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணணும், அல்லது நான் ஏன் பாபா ரூம்ல உட்காரணும், நான் ஏன் யோகா பண்ணணும், ஏன் முரளி படிக்கும், இப்படி நம்ம வந்து கேள்விகள் கேட்டோம்னா நமக்கு உள்ள இருந்து பதில் வரும். அப்ப நம்ம லட்சியம் நம்ம மறக்க மாட்டோம், அப்ப லட்சியத்துல இருந்து நம்ம விலகி போக மாட்டோம். அந்த லட்சியம் இருந்தது, ஆர்வம் இருந்தது, அந்த பாவனை இருந்ததுன்னா நிச்சயமா நம்முடைய ஊக்கம் உற்சாகம் ஒரு நாளும் குறையாது, களைப்பு இருக்காது, தோய்வு அடைய மாட்டோம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம், அதாவது என்னுடைய அனுபவம். ஆகையால நீங்களும் இப்படி செய்து பாருங்க. ரொம்ப நன்றி சகோதரி. என்ன சொன்னா சில பேருக்கு போரிங்கா இருக்கும், இன்னைக்கு சொன்ன முரளி தானே, நடுவில் சொல்ற முரளி தானே, திருப்பி திருப்பி பாபா ரிப்பீட் பண்றார், இதையே சில பேருக்கு அது கேட்டுக்கொண்டிருக்கிறவைக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா பாபா எங்களுக்காண்டியே இந்த முரளியை தாரார், எனக்காண்டியே தாரார். அதே போத நீங்க அந்த பாவனை எப்ப நான் பாபாட்ட வந்தனோ அந்த பாவனை நீங்க கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொன்னீங்க, அந்த பாவனை வந்து ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. சில பேருக்கு வந்து முதல் ஃபர்ஸ்ட் டைம் மதுவான் போன அனுபவம் இருக்கும், எங்களுக்கு செகண்ட் டைம் அனுபவம் வரையலன்னு சொல்லியிருந்தோம். அவ இது கேக்குறவைக்கு நல்ல ஒரு உதாரணமாக சொன்னிருந்தீங்க, ரொம்ப நன்றி சகோதரி.
அடுத்த கேள்விக்கு அப்புறம் இது கொஞ்சம் நீளமான கேள்வி. சகோதரி ஒரு நடைமுறை கேள்வி, எங்கள் சகோதர சகோதரிகள் பல முறை கேட்பதை உங்களிடம் கேட்க இருக்கின்றேன். பிரம்ம பாபாவின் வாழ்க்கை வரலாற்றில் நாம் அறிவோம் யக்கியத்தின் மூத்த தாதி தாதாக்கள் வாழ்வையும் தியாகத்தையும் அறிந்து மிக பெருமைப்பட்டு அவ்வாறே வாழ விரும்புகின்றோம். ஆனால் அவர்களுக்கு பிரம்ம பாபாவின் அருகாமையும் வளர்ப்பும் முக்கியமாக 33 ஆண்டுகள் இருந்தன பாபா கிட்டவா. அப்போ ஒரு முன்னுதாரணமாக மம்மா பாபா இருந்தனர், அதனால் அவர்கள் பாப்ஸ்மான் ஆனார்கள். மம்மா பாபாவிற்கு பிறகு நம் மூத்த தாதிகள் தீதிகள் தாதாக்கள் என இன்னும் ஒரு தாரணா மூர்த்திகளின் பாவனையும் பலனையும் அருகாமையும் இருந்தன. அதனால் அடுத்த வீக்கேஸ் பொங்குள புள்ளையாக்கள் ஜென்ரேஷன் அப்படி அந்த இதுல நல்ல முன்னேற்றம் அடைந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த ஜூம் யூடியூப் காலத்தில் அந்த மாதிரி அருகாமை பாவனை பாலனை கிடைப்பதில்லை என்றால் நாங்கள் எப்படி பாப்ஸ்மான் ஆகுவது? சகாரத்தில் வாழ்ந்து காட்டியது போல் வாழ்க்கை வரலாறு புத்தகம் அந்த பாலனை படிப்பினை தந்து விடுமா? நீங்க ஏற்கனவே இப்ப கொஞ்சம் சொல்லியிருக்கிறீங்க, இருந்தாலும் அதாவது நீங்க சொன்னது ரைட் தான். அந்த காலத்துல பிரம்மா பாபா சாகாரத்துல இருந்தாரு, நிறைய பாலனை அன்பு ஞானத்தை புரிய வச்சாரு, ட்ரைனிங் கொடுத்தாரு, நல்ல பிராக்டிஸ் கொடுத்தாரு. எல்லாமே வந்து தாதிமார்கள் சொல்லுவாங்களே ஆத்ம அபிமானி நிலை அப்படின்னு அவங்க சார்ட் எழுதணும் அப்படின்னா அவ்வளவு வந்து ஃபுல் டே செகண்ட் செகண்ட் அவங்களுக்கு கவனம் இருக்குமா. அப்போ வந்து உலக சேவை நடக்கணும், அதுக்காக பாபா அவங்களை எல்லாம் தயார் பண்ணார். இன்னொரு விஷயம், ஆரம்பத்துல அந்த பிரம்மா பாபா வந்து அந்த மாதிரி ஒரு பாலனை கொடுத்தார் அப்படின்னா தாதிமார்களை உருவாக்குனார் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்போ வந்து ஞானம் வந்து இவ்வளவு தெளிவாக இல்லை, ஆகையால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்பட்டது, ஒரு வழிகாட்டி வந்து தேவைப்பட்டது. ஆனா இப்போ வந்து ஞானம் ரொம்ப தெளிவா இருக்கு, எல்லாமே எல்லாமே தெளிவா இருக்கு. மேலும் அந்த காலத்துல வந்து நாங்கள கூட ஆரம்பத்துல அவ்வேத்த முரளி புக் இல்ல, அவ்வேத்த முரளி புக் இல்ல, அந்த முரளி தாதி வந்து வாசிப்பாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறமா எங்க கையில வந்து எங்களுக்கு எல்லாம் அது கிடைக்கிறதுன்றது கஷ்டம், அவ்வளவு வேர்ட் பை வேர்ட் நாங்க வந்து எழுதுவோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, ஆன்லைன் சரி இன்டர்நெட் சரி எவ்வளவு வசதிகள் நமக்கு வந்து வந்திருக்கு. அப்போ ஒரு ரூல் நம்ம புரிஞ்சுக்கணும், பாபா வந்து சர்வசக்திவாத், அதாவது அவர் சக்திகள் கொடுத்துட்டே இருப்பார். அது சாக்காரத்தின் மூலமாகவும் சரி ஆக்கார ரூபத்திலையும் சரி நிராகார ரூபத்துல எப்படியோ ஆகமத்தும் அவருடைய சக்தி யார் மூலமாவது நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருப்போம். அதனால இப்ப தாதிமார்கள் இல்லை ஒத்துக்கிற, நாங்களும் எல்லாரும் மிஸ் பண்றோம். இந்த ஒவ்வொரு தாதிங்களா போகும்போது வதனத்துக்கு நமக்கு வந்து இனி யாரும் நமக்கு இல்லையா அவ்வளவுதானா அப்படின்னு தோணும். ஆனா உடனே பாபா வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குறாரு. அந்த வீடியோ பார்த்துட்டே இருப்போம், பாப் தாதனுடைய வீடியோ பார்த்துட்டே இருப்போம். நேர்ல, அதாவது நம்ம வீடியோ பாக்குறோன்ற உணர்வு கூட இருக்கிறது இல்ல, குல்சார் தாதி நேர்லயே இருக்கிறாங்க. அந்த கண்கள் பார்க்கும்போது பாபாவுடைய கண்கள் பாக்குற மாதிரியே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்படி வேணாலும் பாபா வந்து அவருடைய சக்திய கொடுப்பாரு. அன்றைக்கு வந்து சாக்கார பாபா மூலமா கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தாதிமார்கள் மூலமா கொடுத்தார், இப்போ டைரக்டா கொடுத்துட்டு இருக்கிறார். அதாவது அந்த வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே ஆன்லைன்ல கூட ஜூம்ல எல்லாமே உங்களுக்கு வந்து அதை நீங்க அந்த ஒரு டைரக்டா லிங்க் பாபா அப்படின்னு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா யாருக்கு என்ன அனுபவம் வேணுமோ கொடுப்பாரு. இன்னும் ஒண்ணு, நம்ம இன்னும் எவ்வளவு நாளைக்கு டிபெண்டா இருப்போம்? இன்டிபெண்டா ஆக கூடாதா? ஆகணும் தானே. அதனால நாங்க வந்து அந்த கிளாஸ்க்குள்ள வகுப்பெல்லாம் ஆரம்பத்துல மதுபன்கில் போகும்போது சந்திரமணி தாதி கிளாஸ் எடுப்போம். ரொம்ப தைரியம், ரொம்ப வந்து சக்திசாலி ஃபோர்ஸா எடுப்பாங்க கிளாஸ், தாரணை இதெல்லாம் இப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் யாரும் அந்த மாதிரி வகுப்புலாம் எடுக்கிறது கிடையாது, எடுத்தாலும் கேட்கறவருக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த சந்திரமணி தாரி சொன்னோம், நாங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்தவங்க, அதாவது ஸ்தாபனையினுடைய அந்த பாகத்தை பார்த்தவங்க. நாங்க எங்க பாட்டு எல்லாம் முடிஞ்சிடும், எங்க பாகம் எல்லாம் முடிஞ்சிடும்,
நீங்க தேர்ட் ஜெனரேஷன், நீங்க தான் வந்து அழிவுனுடைய பாகத்தை பார்க்க போறீங்க, அதனால நீங்க ரொம்ப சக்திசாலியாக இருக்கணும், அப்பெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம், அப்போ டைரக்டா நீங்க உங்க கால்ல நிக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும். அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் நான் ஏதோ ஒரு டைரியில நோட் பண்ணிருக்கேன், மறுபடியும் நான் அதை எடுத்து படிச்சு பார்க்கல, ஆனா இன்னைக்கும் அந்த அந்த வார்த்தைகள் என்னுடைய மனதுக்குள்ள புத்திக்குள்ள நல்லா பதிஞ்சிருக்கு. நீங்க தான் அந்த கடைசி காட்சிகள் பார்க்க போறீங்க, அதனால நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், அழிவு காட்சிகள் பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்ப தாதி இல்லை, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா சந்திரமணி தாதி இப்ப இல்லை, ஆனா இன்னைக்கு நான் நினைச்சேன்னா அன்னைக்கு அவங்க சொன்ன அந்த காட்சி எனக்கு எமர்ஜ் ஆகுது, எனக்கு அந்த சக்தி நிரம்புது, எனக்கு இன்னைக்கும் அவங்க அமர்ந்து எனக்கு திருஷ்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது. அதான் இது சூக்ஷ்மமான விஷயங்கள். ஆகையால ஸ்தூலத்துல நம்ம எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இந்த ஜூமும் ஆன்லைன் எத்தனை நாளைக்கு நமக்கு தெரியாது, கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, பாவீங்க வேண்டான்னு சொல்லல, ஆனால் இது இல்லாத நேரத்திலயோ நாம நம்ம கால நிக்கிறதுக்கான அந்த சக்தி இருக்கணும், அவ்வளவு நம்ம உறுதியா இருக்கணும், அவ்வளவு உறுதி நமக்குள்ள இருக்கணும். அப்போதான் பாபா உங்க கால நீங்க நின்னால்தான் நீங்க வந்து கடந்து வர முடியும்னு சொல்லுவான். அதனால தாதிமார்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க, அவங்களுடைய வீடியோஸ் பாருங்க. அப்போ மதுபன்ல அவங்க இருக்கும் போது என்ன பண்ணாங்களே, இப்போ பிரகாஷ்மணி தாதி நினைச்சு பாருங்க. அதாவது இப்பவும் வந்து மைசில் இருக்குவோர், இப்பவும் அவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க ஆக்ஷன் பண்றது நினைச்சு பார்த்தாலே, அதை நினைச்சு பார்த்தாலே போதும், இப்பவும் வந்து எல்லாமே வந்து இது வரும், அதனால அந்த புத்துணர்வு வரும். அதனால தாதிமார்கள் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், பாபா வந்து யார் மூலமாவது சக்தி கொடுத்துட்டேதான் இருப்பார். தாதிங்க மூலமா அவங்க வீடியோஸ் இருக்கு, அவங்க கிளாஸஸ் இருக்கு, அதே போதும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து. நேத்தி கூட தாதி ஜான்கி கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன், அப்ப அதுல சொல்லிட்டு இருக்காங்க தாதி, அதாவது நீ முதல்ல என்ன சொன்னாங்க, எல்லாம் பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்றாங்க, என்ன இருக்கு உங்ககிட்ட பேக்கப் பண்றதுக்கு, நீங்களா சரண்டர் ஆயிட்டீங்கல்ல, அர்ப்பணமானவங்க தானே, அப்ப அர்ப்பணமானவங்க கிட்ட என்ன இருக்கு பேக் பண்றதுக்கு அப்படின்னா. இப்போ தாதி இல்லைன்னு தோணல, நேர்ல சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்டேஜ்ல சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரிதான் அந்த ஃபீலிங் வந்து வருது. அதனால இந்த அனுபவங்கள் நம்ம தாதிமார்களை பார்த்திருக்கிறோம், அது வரைக்கும் சந்தோஷப்படணும். பாபாவை தான் நம்ம பார்க்கல, தாதிமார்கள் பார்த்திருக்கிறோம், அவங்களுடைய அன்பை நம்ம வந்து அனுபவம் பண்ணிருக்கிறோம், அந்த பாலனையை நம்ம வந்து அவங்க திருஷ்டி அதெல்லாம் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பாக்கியசாலி ஆத்மாக்கள், அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள். ஆகையால அந்த ஒரு நினைவுகளை வந்து எமர்ஜ் பண்ணணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஞானம் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா, அவங்க எக்யத்தினுடைய ஹிஸ்டரி சொல்லும் போது எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் எங்களுக்கு எல்லாம், நாங்க எக்யத்துல இருந்ததே கிடையாது, அப்படியே வந்து ஒரு ஷாக் மாதிரி கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ வந்து நாங்க என்ன எக்யத்துல இருந்தோமா, இல்ல தாதிமார்கள் பிரம்மா பாபாவோடு அந்த எக்யத்தினுடைய விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்குள்ள கரண்ட் ஷாக் அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது அப்படின்னா, அது ஒரு அங்க நாங்க இருந்த மாதிரியும் நாங்க அதை பார்த்த மாதிரியும் நாங்க அதை அனுபவம் பண்ண மாதிரி தோணுது இல்லையா. அப்போனா எங்களுக்கு அவங்க அந்த அனுபவம் கொடுத்தாங்க, அதே மாதிரி உங்களுக்கும் இனிமே வரவங்களுக்கும் அனுபவம் கிடைக்கும் அவங்க பார்க்கும். ஆகையால நம்ம வந்து இப்பவும் பாபாவுக்கு சமமா மாறலாம், நம்ம முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து எப்பவுமே பாபா என்ன சொல்றாரு, லிவிங் எக்ஸாம்பிள், நம்ம யார பார்த்துருக்கோமோ ரோல் மாடல், அவங்கள முன் வச்சுக்கோங்க. மற்றபடி ஃபாலோ ஃபாதர் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும், அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரே நம்பிக்கை ஒரே பலம், எனக்கு ஒரு பாபா தவிர வேற யாரும் இல்லை, கடைசியில என்ன நடக்கும், நம்ம எங்க இருப்போம் எப்படி இருப்போம் எதுவும் தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு ஆடாத அசையாத ஒரு நிலை நமக்கு இருக்கணும்னா, எந்த அளவுக்கு அந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி நமக்கு இருக்கணும். இனி எவ்வளவு சொல்லுவார் பாபா, அவ்வளோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கார், இனி எங்க நமக்கு வந்து நாம தான் பண்ணணும் இல்லையா, எல்லாம் சொல்ல வேண்டியது பாபா சொல்லிட்டார், கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துட்டார், தாதிமார்கள் மூலமா சீனியர்ஸ் மூலமா எல்லார் மூலமா என்னென்ன வந்து செய்யணுமோ எல்லாம் செய்துட்டார். இப்ப நாம ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் முயற்சி செய்யணும், நாம பாட்டுக்க தாதிங்க இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது, அதனால எவ்வளவு இருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து முன்னேறணும், அதை பார்த்து நம்ம வந்து நடந்து போகணும். மற்றபடி பாபாவுடைய ஹெல்ப் முந்தைய விட இப்போ அதிகமா தான் இருக்கும். ரொம்ப நன்றி சகோதரி, என்னென்று சொன்னா
பாபா சில வழியில சொல்லுவாரு, நீ இந்த முரளியே நீ இல்லாம போற காலகட்டம் வர அப்படி ஒரு நிலையில இருக்குது. அந்த காலத்துல நீங்க சும்மாரி எங்களுக்கு முரளி வாசிக்கிறனாலே எங்களுக்கு சென்டர்லாம் நாங்க போய் வாசிப்போம். இப்ப எல்லா வசதி இருந்தும் அது முயற்சி செய்யறதுக்கு, அதோட நீங்கள் என்னென்னு சொல்லி இருந்தீங்கள, அந்த சந்திரமணி தாடி வந்து உங்களுக்கு சொன்ன விடயம் வந்து என்று சொன்னா, கடைசி காட்சிகள் நீங்கள்லாம் பார்க்க போறீங்க, அப்ப எங்களை விட நீங்கள்லாம் இன்னும் சக்திசாலிகளா இருக்கிறீங்களா, அந்த ஒரு விடயம் வந்து உங்களை எப்படி இருந்திருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் வந்து நாங்கள் எல்லாரும் சிவசக்தியெல்லாம் இருக்கிறோம், அந்த பயம் இல்லாமல் அந்த தன்னம்பிக்கை துணிச்சலோட பாபா டாடியவை இப்ப தொடர்ந்தே டாடியவை போயிட்டு இருக்கிறோம், அந்த பிளஸ்ஸிங் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அப்ப அதால என்ன நாங்க முயற்சி, எங்களுடைய ஒவ்வொருடைய முயற்சி, எந்த பாபா வந்து எங்களை கையை கொடுத்து உயர்த்திட்டார், அப்ப எங்களுடைய முயற்சி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சகோதரி. அடுத்ததா வந்து, இந்த முயற்சி முடிந்தவரை செய்கின்றோம், ஆனால் என்ன செய்வது, பாபா கூறியது போல சிலவள ஆக முடியவில்லை என்ன செய்வது என்று சில பிகேஸ் வந்து சொல்லி நாங்களால முயற்சி செய்கிறோம், பல கிளாஸ்ல இருக்கிறோம், அது அப்படின்னு சில பேர் கேட்கணும், ஆனால் இயலாத குரலாக ஒலிக்கிறது. ஏன் இப்படி, எதனால் இந்த நிலை, அதாவது மன்னிப்பு கேட்காத நல்ல முயற்சியாளராக என்ன செய்ய வேண்டும்? அதாவது நமக்குள்ள வந்து இப்போ ஒரு பிராக்டிஸ் ஆயிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் வந்து காரணங்கள் சாக்கு போக்கு சொல்றது, நம்முடைய இயலாமை இன்னும் வேற ஏதாவது வேற ரூபத்துல வந்து காட்டுறது. நான் அடிக்கடி என்ன யோசிப்பேன் அப்படின்னா, நமக்கு முடியாது, நம்மளால செய்ய முடியாதுன்னா பாபா அதை நமக்கு சொல்லியிருப்பாரா? இதுதான் நான் அடிக்கடி சொல்வேன். நம்மளால முடியாதுன்னா அவர் ஏன் சொல்லியிருப்பார்? அவர் பகவான் இல்ல, எல்லாம் அறிந்தவர் இல்ல, அப்ப வந்து இது செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியாதா? அப்படி இது செய்ய முடியாது என்னுடைய குழந்தைகளால அப்படின்னா அவர் அந்த நம்ம செய்ய சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். அதனால முதல்ல அதை நம்ம நினைக்கணும், செய்ய முடியாது அப்படின்ற அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுடணும். என்னால செய்ய முடியும், அதனாலதான் பாபா எனக்கு சொல்லியிருக்கிறார். அது செய்யறது கொஞ்சம் அந்த கஷ்டமாக இருக்கலாம், சிரமமாக இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா முடியும், அந்த முடியும் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த லட்சியம் உங்களுக்கு இருக்கணும். முடியாவிட்டால் பாபா ஏன் சொல்வார்? முடியும் என்று தானே சொல்வார். மேலும் போன கல்பத்திலேயோ நம்ம செய்து வெற்றி அடைஞ்சவங்க தானே, நமக்கு தான் தெரியாது, பாபாவுக்கு தெரியும் தானே. அதனால நம்ம ஏற்கனவே செய்தவங்க தான் இப்பவும் செய்துட்டு இருக்கிறோம், நாளைக்கு செய்ய போறோம். ஏற்கனவே அடைஞ்சவங்க இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறோம், நாளைக்கு அடைய போறோம். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதனால பாபா வந்து, அதாவது நாம வந்து யாருக்காவது ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், ஒரு வேலையை கொடுக்குறோம் செய்யுங்க, இல்ல ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க, க்வெஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, அல்லது ஏதாவது விளையாட சொல்லுவாங்க, ஏதோ செய்வாங்கன்னா அவங்களுக்கு இவங்களுடைய பவர் தெரியும் தானே, சக்தி தெரியும் தானே, உன்னால முடியும் அப்படின்னு தானே அவங்க நம்பி கொடுப்பாங்க. அதே போலதான் நம்ம செய்திருக்கிறோம், நம்முடைய நம்ம சக்தி என்ன நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா பாபாவுக்கு தெரியும். பாபாவுக்கு தெரியாதா நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியாதா, அல்லது நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, சரீரத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு, பாபாவுக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும் பாபாவுக்கு. இருந்தாலும் பாபா செய்யுங்க, அதுக்கும் மேல தாதி இங்க செய்து காட்டலையா? அப்ப அவங்க செய்யும் போது என்னால செய்ய முடியாதா? பிரம்ம பாபா செய்யலையா? பிரம்ம பாபா செய்தார். நம்ம வந்து பரவாயில்ல, சின்ன வயசுல வந்தோம், நமக்கு வந்து பல வசதிகள் இருந்தது, எல்லாம் செய்தோம். ஆனா பிரம்மா பாபா முன்னாடி யார் இருந்தார்? நாம நிறைய பேர் பாக்குறோம், இந்த தாதி அந்த தாதி, இந்த சகோதரர் அந்த சகோதரர், பார்த்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம வந்து செய்யறோம். பிரம்மா பாபா முன்னாடி யாரு? யாருமே இல்லை. ஆனால் அவர் செய்யலையா? அப்ப அவரால செய்ய முடிஞ்சதுன்னா நம்மளால செய்ய முடியாதா? அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவா நம்ம வந்து எடுத்துக்கணும். காரணங்கள் ஒருபோது சொல்லவே கூடாது, ரொம்ப அது வந்து பெரிய ஒரு இது. எதுக்கெடுத்தாலும் மாய வந்துடுச்சு, எதுக்கெடுத்தாலும் வந்து நெகட்டிவ், இல்ல எதுக்கெடுத்தாலும் வேற ஏதாவது காரணம், இவங்க அப்படி செய்தாங்களா, இவங்க இப்படி செய்தாங்களா, குடும்பம் இருக்க, பாபா சொல்லியிருக்கிறது தானே குடும்பத்துல பல விஷயங்கள் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே மா, இன்னும் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரியாக முயற்சி செய்ய மாட்டாங்கன்னு தானே சொல்லியிருக்காங்க. என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா அந்த மாதிரி எல்லாம் நம்ம டிஃபெண்ட் பண்ண கூடாது. அதனால நான் செய்யணும், அதாவது நம்ம எந்த பதவியும், நம்ம தாசி தாசி பதவி, அதாவது பணியாளர் வேலைக்கார பதவியா இருந்தாலும் சரி, ராஜா பதவி எதுவாக இருந்தாலும் சரி,
அதை நிரம்பணும். ஒரு சின்ன ஒரு கப்பா இருந்தாலும் அதுவும் ஃபுல் ஆகணும், ஒரு பெரிய ஒரு பாட்டிலா இருந்தாலும் அதுவும் ஃபுல் ஆகணும், பெரிய பாத்திரம் அதுவும் ஃபுல் ஆகணும். சம்பூர்ண நிலை, முழுமையான நிலை அப்படின்னா என்ன? ஒரு சின்ன கிண்ணமும் ஃபுல் ஆகணும், பெரிய டம்ளரும் ஃபுல் ஆகணும், பெரிய ஒரு பாத்திரமும் ஃபுல் ஆகணும். நிரம்பினாதான் நம்ம போக முடியும். அதனால இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது, என்னுடைய சிலபஸ் தான். அப்ப நான் வந்து பாஸ் பண்ணணும், அது பாஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ பாஸ் பண்றதுக்கு பாபா கொடுத்திருக்கிறார், என்னால முடியும். பாசிட்டிவிட்டி தான், பாசிட்டிவ் எண்ணங்களை தினமும் நம்ம வந்து உருவாக்கணும், ட்ரை பண்ணணும். முடியாதுதான், எவ்வளோ ட்ரை பண்றோம். ஏன்னா பாபா சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. காட்டுல நம்ம சன்னியாசி போல தனியா இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணாலும் ஆத்ம உணர்வுல நம்ம உட்காரலாம், அப்படியே பாபான்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இங்க வந்து எத்தனை பேரோடு நம்ம இருக்கிறோம், கனெக்டட் உலகத்துல இருங்கன்றார், குடும்பத்தையும் பார்த்துக்கோங்கன்றார், சேவையும் செய்யுங்கன்றார். ஆனாலும் கர்ம பந்தனத்துல மாட்டிக்க கூடாது, கர்மாசீத்த நிலை அடையணும். அவ்வளவு அழகா நம்ம பாபா எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கார் இல்லையா. ஆனா ஒரு விஷயத்த நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பாபா சொல்றார் அப்படின்னா அதை நம்ம கேட்டு சரி பாபா செய்யறேன் அப்படின்னு சொன்னா செய்யறதுக்கான சக்தி அவரு கொடுப்பார். எடுத்த உடனே நான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன், என்னால முடியாது அப்படி நான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து தாழ்பால் போட்டுட்டேன்னா பகவான் வந்தாலும் அதை திறக்கவே முடியாது. அதனால நம்ம வந்து காரணங்கள் சாக்கு போக்கு இதெல்லாம் சொல்லவே கூடாது. நாம வந்து செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். நம்ம செய்துட்டே இருந்தோம், சப்போஸ் நம்ம அடைய முடியலன்னா கண்டிப்பா பாபா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். யாராவது யாருடைய ஹெல்ப்பாவது கிடைக்கும். ஆனா உள்ளத்துல இருந்து நான் வந்து அந்த சும்மா சாக்கு போக்கு காரணங்கள் சொல்லாமே அந்த ஃப்ரம் த ஹார்ட் நான் வந்து உண்மையாக செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா நிச்சயமா நம்மளால செய்ய முடியும். அதனால இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்முடைய ஒரு லட்சியம், ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஆர்வம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். சிலருக்கு வந்து சாப்பாட்டுல ஆர்வம் இருக்குன்னு வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ வந்து சாப்பிடும் போதே அவங்க வந்து அது சாப்பிட்டு பிடிச்சிருக்குன்னா அடுத்த வேலை என்ன செய்வாங்க? யாரு சமைச்சாங்களோ அவங்கள போய் பாராட்டிட்டு என்ன போட்டீங்க, என்ன செய்தீங்க, நல்லா இருக்குன்னு கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரிதான் இது கூட. அதாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா சரி நான் செய்யணும், இந்த முயற்சி நான் செய்யணும். அப்ப எப்படி முயற்சி செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வந்தோடனே பாபா இன்னொரு முறையில் அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருவார். இதை நீ செய்யணும், இப்படி போகணும், அப்படிதான் என்னுடைய அனுபவம். ஏதாவது நம்ம ஒரு நினைச்சோம் அப்படின்னாலே அதுக்கு வேண்டிய ஸ்டஃப் மேட்டர் நமக்கு வந்து கிடைச்சிடும். அது வந்து முயற்சிக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேவை, வேற ஏதோ ஒன்று செய்யணும்னு நான் நினைச்சோம், அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா செய்யணும்னு நினைச்ச உடனே சொன்ன உடனே ஐயோ நான் செய்ததில்லை, எனக்கு தெரியாது, நான் எப்படி செய்யறது, எனக்கு வந்து மேன் பவர் இல்லை, மணி பவர் இல்லை, நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா செய்யவே முடியாது. செய்யணும் அப்படின்னு நினைச்சா யாரோ அதை பற்றி ஒரு விஷயத்த மேட்டரை கொண்டு வருவாங்க, யாரோ பணத்தை கொண்டு வருவாங்க, யாரோ வழி சொல்லுவாங்க, எப்படியோ அந்த காரியம் வந்து நடந்து முடிஞ்சிடும். அதே போல தானே முயற்சிக்கும். அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்தது அப்படின்னா ஆர்வம் இருந்தால் முயற்சி தன்னால நடக்கும். அதனால அந்த ஆர்வத்தை நம்ம விடக்கூடாது, அது கிரியேட், அது நாம தான் உள்ளத்துல இருந்து கொண்டு வரணும், அது வெளியில இருந்து வரக்கூடிய விஷயம் இல்லை. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நான் எங்களுடைய முயற்சி இந்த ஆர்வம் அப்படியே எங்களுடைய எப்பவுமே இருக்கணும் மட்டும் சொல்லி இருந்தீங்க. என்னோட ஊக்கம் உற்சாகம் எப்பவுமே நாங்க குறையக்கூடாது. அதோட ஒரு பிரதர் ஒரு ஆள் கேட்டிருக்கிறார் சூம்ல வந்து, பாபாண்ட அன்புல வந்து அணுகுவது எப்படி என்று இன்னொரு பிரதர் ஒரு ஆள் கேட்டிருக்கிறார். பாபாவுடைய அன்பு அப்படின்னா உலகத்துல கூட நம்ம வந்து யார் கூடாவது பழகணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வரும், அந்த நட்பு வந்து எப்படி வரும்? முதல்ல நம்ம வந்து அவங்கள பார்ப்போம் இல்லையா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட பழகும் அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம். எப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமோ அந்த புரிஞ்சுக்கும் போதுதான் அவங்க மீது வந்து அன்பு வரும் இல்லையா. அன்பு வருதுன்றது எத்தனையோ ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது ஷார்ட்டா நான் சொல்றேன். அது போல பாபாவை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்,
எவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு அவர் மீது அன்பு வரும். சில நேரத்துல லௌகீகத்துல கூட வீட்டுல ஆபீஸ்ல எல்லாம் நடக்கும், நம்ம ஒருத்தரை பத்தி தப்பாவே நினைச்சிட்டு இருப்போம், அதாவது அவ்வளவு பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்க மாட்டோம், அல்லது அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்கு அப்படிலாம் தெரியாது, ஹெல்பிங் நேச்சர் இருக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா திடீரென் வந்து ஒரு நாள் வந்து நமக்கு ஒரு ரொம்ப தேவையான நேரத்துல ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாரு அப்படின்னா, அப்போ அவங்க மீது எப்படி ஒரு, அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு அன்பு, அவங்களை பார்த்த உடனே ஒரு அன்பு வரும் இல்லையா. அது போல அந்த புரிந்து கொள்ளுதல் அதுலதான் எல்லாமே இருக்கு. எவ்வளவு நம்ம வந்து பாபாவை புரிஞ்சுக்கிறோமோ அப்போ அனுபவத்துல வரும், அப்போ பாபா எவ்வளவு ஹெல்ப் பண்றார், எவ்வளவு ஞானம் கொடுக்குறார் பாபா. அந்த ஞானம் எல்லாம் கேட்கும் போது ஒவ்வொரு அவ்வேத்த முரளி எவ்வளவு அருமையா சொல்றார், எவ்வளவு விளக்கம் வந்து நமக்கு கொடுக்குறார், இந்த மாதிரி யார் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஞானம் சொல்ற விதம், பாபா ஞானம் சொல்ற விதம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் பாபா யார், அவருடைய இன்டென்ஷன் என்ன, எதுக்காக நம்மளை தூய்மையாக்குறார், இல்லைன்னா உலகத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம், அப்ப எப்படி இருந்தவங்கள பாபா எப்படி மாத்திருக்கிறார் இல்லையா. அப்போ அதை நினைச்சு பார்க்கும் போது எவ்வளவு வந்து பாபா மீது அன்பு வரும். அதாவது நம்முடைய பாக்கியத்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு அந்த பாக்கியத்தை எழுப்பக்கூடிய பேனாவையே நம்ம கையில கொடுத்துட்டாரு அப்படின்னா, அப்ப பாபாவுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்கு. அப்போ பாபாவுக்கு நம்ம மேல அன்பு இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம வந்து உணரணும். அவர் அன்பு கடல், அந்த மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத அன்பு அவரிடம் இருக்கு, தூய்மையான அன்பு அவரிடம் இருக்கு. என்ன உலகத்துல நம்ம 63 பிறவிகளாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோம், எல்லா கஷ்டங்களையும் பட்டுட்டோம் இல்லையா. சுயநலம், அன்பு, விகாரங்கள் நிறைந்த அன்பு, இதுதான் அன்பு அன்புன்னு நினைச்சிட்டு வந்தோம். ஆனா இப்போ பாபாவுடைய தூய்மையான அன்பு அனுபவம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு அவரை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டம், எனக்கு வந்து வீட்டுல யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்க மேல அன்பு இருக்கு, உங்க மேல அன்பு இருக்கு சொல்லிட்டே இருப்பேன், உங்களை நான் நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன், ஆனா அவங்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப அவங்களை நேசிக்கிறேன், உங்க மீது எனக்கு நிறைய அன்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்த அன்பு வருமா. அன்புன்னா என்ன, நாமும் அவங்களுக்கு செய்யணும் இல்லையா. அப்ப வந்து இப்போ பாபாவுக்கு நம்ம பாபாவை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப பாபா காரியத்துல நம்ம உதவியாளர்கள் ஆகணும். அப்ப பாபாவை புரிஞ்சுக்கிறோமா, பாபாவுடையா இருக்கிறோமா, ரெண்டு சம்பந்தம் நமக்கு எப்படி இருக்கு, அதாவது எல்லாரும் நமக்கு வேணும், பாபாவுடைய அன்பு வேணும்னா எப்படி கிடைக்கும், அதனால பாபாவுடைய சம்பந்தம் எனக்கு எல்லாம் ஒரு பாபா அப்படின்னு நான் இருக்கிறேனா, எல்லாமே எனக்கு பாபா, எல்லா சம்பந்தங்களும் ஒரு பாபா அப்படின்னு இருந்தா அப்ப எல்லா சம்பந்தங்களுடைய பிராப்தி எனக்கு இருக்கும் தானே. நிறைய பேர் வந்து இன்னும் ஃபாரின்ல சொல்ல போனா டபுள் ஃபாரினர்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்க, எனக்கு வந்து அப்படியே யோகா பண்ணும் போது மூழ்கிடுவேன், தன்னை மறந்த நிலை வந்துடும், சில நேரத்துல ஆனந்த கண்ணீர் வரும், நிறைய எங்க போனாலும் இன்டர்வியூ எடுக்கும் போது கேள்வி கேட்கும் போது உங்களை மாதிரி நாங்க யோகா பண்ணணும்னா என்ன பண்ணணும், இது மாதிரி தன்னை மறந்து கண்ணில ஆனந்த கண்ணீர் வரணும்னா என்ன செய்யணும் அப்படிலாம் கூட கேட்பாங்க. இது உள்ளுக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய முயற்சி. அதாவது அரைக்கல்பத்தினுடைய காதலி அப்படின்னு பாபா சொல்லும் போது அதை உணர்ந்திருக்கிறோமா, அந்த அளவுக்கு அன்பு நமக்கு பாபா மீது இருக்கா, காதலன் பாபா மனவாளன் அதெல்லாம் நம்ம உணர்றோமா. உணரணும், ஒவ்வொரு விஷயத்தையும் உணரணும், அவருக்காக நம்ம செய்யணும், அவருடைய உதவியாளர் ஆகணும், அவருடையவர்களாக நம்ம மாறணும் இல்லையா. அப்ப அந்த கட்டளையின்படி நம்ம நடக்கணும், ஒவ்வொரு சுவாசத்திலையும் அவர் நிறைஞ்சிருக்கணும், அவருடைய நினைவு நிறைஞ்சிருக்கணும், காரியங்கள் செய்யும் போது எது செய்தாலும் அவ்வளவு அன்பு நமக்கு பாபா அவர் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருந்தது அப்படின்னா, அப்ப வந்து அந்த அனுபவங்கள் ஆயிடுத்து அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து மூழ்கிடலாம் கடலுக்குள்ள, அன்பு அன்பு கடலுக்குள்ள நம்ம வந்து மூழ்க முடியும். அதனால அந்த அன்பு வேணும், அதுக்கு புரிஞ்சுக்கணும், அதுக்கு அடுத்தது சம்பந்தம் வேணும், அதுக்கு மேல பிராப்திகள் வேணும், ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து பாபாவிடம் இருந்து அடைஞ்சிட்டே இருக்கணும். அந்த அடைவு இருக்கிற வரைக்கும், அவருடைய உதவி இருக்கிற வரைக்கும், அவருடைய பலன் பிராப்திகள் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா புத்தி அவர்கிட்ட போயிட்டே தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா மனம் விரும்புது இல்லையா, மேலான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த மேலான அனுபவங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து விலகிடுவோம். எனக்கு வந்து ஆரம்பத்துல நான் கோர்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது சின்ன வயசுல எவ்ரி பர்சன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் யார் யாரெல்லாம் கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க இந்த கேள்விகளை கேட்காம இருக்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா,
ஒண்ணு, உங்களுக்கு என்ன காதல் தோல்வியா, ஏன் இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அனாதையா அப்படின்னு கேட்பான். இதுக்குள்ள ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்பான். நான் அனாதையும் கிடையாது, எனக்கு காதல் தோல்வியும் கிடையாது. அப்போ இறைவனுடைய அந்த மேலான அன்பு ஈடுபாடு அதுதான் என்னை இங்க கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அது போல என்னுடைய ஈடுபாடு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நான் வந்து என்னுடைய மனசை கொடுக்குற பாபாவுக்கு, எவ்வளவு நான் வந்து கொடுக்குறேன், எவ்வளவு நான் வந்து என்னுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இது ஒரு விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டு இருந்தோம்னா அந்த அன்புல மூழ்கிய நிலையை நம்ம வந்து அனுபவம் செய்ய முடியும். தேங்க்யூ சோ மச் சகோதரி. என்னன்னா அந்த அம்மாவான அன்பு, அந்த காதலன் நினைப்பு, அந்த போதை எங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக இதை செய்யலாம்னு சொல்லியிருந்தீர்கள். அதோட லாஸ்ட் ஒரு கேள்வி ஒன்று கேட்பமன்றிருக்கிறேன். எங்களுக்கு நேரம் போதாது, உங்களுடன் நிறைய அனுபவங்கள், இன்னும் ஒரு முறை உங்களை மீண்டும் சந்திப்பேன். இந்த கடைசியா ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றேன். இந்த நாடகத்தில் ஞானத்தை எப்படி மருந்தாக, ஆயுதமாக, கேடியமாக பயன்படுத்துவது? அதாவது அடிக்கடி இதை வந்து யோசிப்பது உண்டு. அதாவது பாபா ஒருவேளை ஆத்மா பற்றிய ஞானத்தையும் பரமாத்மா பற்றிய ஞானத்தை மட்டும் கொடுத்திருந்தால்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பேன். டிராமாவுடைய ஞானமே கொடுக்காமல் வெறும் நீ ஒரு ஆத்மா, நான் பரமாத்மா, உன்னுடைய தந்தை, நீ என்னை நினைக்கணும் அப்படின்னு பாபா வந்து சொல்லி விட்டுருந்தாங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கூட நம்ம யோகாவே பண்ணிருக்க முடியாது இல்லையா? ஆகையால நீங்க கேட்ட மாதிரி டிராமா பாயிண்ட் மிக 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 முக்கியமானது. அது மருந்துக்கு மருந்தாவும் இருக்கு, ஆயுதத்துக்கு ஆயுதமாவும் இருக்கு, கேடயத்துக்கு கேடயாவும் ஷீல்டாவும் இருக்கு. இப்ப முதல்ல எடுத்துக்கலாம் மருந்து. டிராமா ஒரு மருந்து. ஆமா, மருந்து அப்படின்ற பாபா சமீபத்துல 2 weeks பிஃபோர் பாபா முரளில கர்மா தீத்த முரளி சொன்னார் இல்லையா, அதுல என்ன சொல்லியிருக்கார், அதாவது நம்முடைய கர்ம கணக்கு, அதாவது 63 பிறவிகள் பாஸ்ட் கர்மா, பாஸ்ட் கார்மிக் அக்கவுண்ட் அப்படின்றாங்க இல்லையா, அந்த அந்த பழைய கர்ம பந்தனம் அல்லது கர்ம வினை கர்ம கணக்கு என்ன இருக்கோ அது இப்போ செட்டில் பண்றதுக்காக நம்ம முன்னாடி அது செட்டில் ஆகணும் இல்லையா. அப்போ அந்த செட்டில் செய்யணும், நம்ம பிராக்டிக்கல் பேப்பர்ஸ் நம்ம முன்னாடி வரும் அப்படின்னு பாபா சொல்ற. எல்லாமே வரும், ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா எல்லாம் நம்முடைய பாஸ்ட் தான், எல்லாம் வரும். அப்போ அதை நாம எல்லாம் என்ன பண்ணணும், முடிக்கணும். அப்ப நான் இந்த ஜென்மத்துல ஒண்ணுமே பண்ணலையே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தோணும். இருந்தாலும் இது நம்ம அதெல்லாம் ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணி உண்மையில நான் என்ன பண்ணிருப்பேன், ஏது பண்ணிருப்பேன் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த பாஸ்ட் கர்ம கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கடந்த காலத்துடைய கர்ம கணக்க நம்ம முன்னாடி வரும், அதை நம்ம முடிச்சே ஆகணும், முடிக்கணும், முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதை முடிக்க வேண்டிய ஒரு நிலை. அப்போ அந்த மாதிரி நேரத்துல நமக்கு முடியாது. இப்ப நம்முடைய ஆத்மாவுடைய ஸ்டேஜ் எல்லாம் எப்படி இருக்கு, அதாவது அந்த ஒரு சக்தி அப்படின்றது இல்லை, எவ்வளவு அதாவது நமக்கு சக்தி இருக்கு ஆனா முடிக்க வேண்டியது எவ்வளவு வந்து இருக்கு. அதுக்கு பாபா சொல்ற இந்த மாதிரி நேரத்துல வந்து டிராமா பாயிண்ட் வந்து மருந்தாக இருக்கும். அதாவது ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எனக்கே ஏன் வருது, இப்படி வந்திருக்க கூடாதே, இப்படி நடந்திருக்க கூடாதே அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தா வலி அதிகமாகும். அப்ப ஏன் வந்திருக்கு, எதற்காக வந்திருக்கு அப்படின்னா கர்ம கணக்கு முடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல டிராமா நமக்கு மருந்தாகுது. மருந்து அப்படின்னா அந்த முள்ளில பாபா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார். ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க முதல்ல என்ன செய்வாங்க, மயக்க மருந்து கொடுப்பாங்க, மயக்க மருந்து தடுவாங்க, இல்ல மயக்க ஊசி வந்து போடுவாங்க. அப்போ அந்த அனஸ்தீஷியா அந்த மயக்க ஊசி போட்ட உடனே என்ன ஆயிடும், மருத்து போன மாதிரி இருக்கும். அப்படின்னா ஆப்ரேஷன் நடக்குது, கட் பண்றது டாக்டர்ஸ் கட் பண்றாங்க, தைக்கிறது தைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அதெல்லாமே நடந்துட்டு இருக்கு, ஆனா அந்த வலியை மட்டும் நம்ம வந்து உணர மாட்டோம். அது போல எல்லாமே நடந்துட்டு இருக்கு, கணக்கெல்லாம் முடியுது, கஷ்டங்கள் இருக்கு, ஆனா அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு பாபா நமக்கு என்ன சொல்ற, டிராமா.
ராமா அப்படின்னு சொல்லும் போது அந்த வலியை நம்ம வந்து உணர மாட்டோம் இல்லையா. உள்ள அந்த எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை செய்துட்டு இருப்பாங்க டாக்டர், ஆனா நமக்கு அந்த பிராக்டிக்கல் பேப்பர் வரும்போது சொன்னார் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கணும், கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சகிப்புத்தன்மை இருந்தது, அஷரீரி ஆகக்கூடிய பயிற்சி இருந்தது அப்படின்னா அதுதான் மருந்து. டிராமான்ற மருந்து நம்ம தடவும் போது அப்ப நமக்கு வந்து கர்ம கணக்கு வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்ற. அதே மாதிரி வந்து ஆயுதம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நிறைய பாபா வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், சரி அது ஏதோ ஒண்ணு நடக்கக்கூடாது நடக்குது, உடனே நம்ம வந்து இல்ல வரும்போது கூட இது ஒரு விளையாட்டு இது டிராமா அப்படின்னு நினைக்கலாம் தானே. ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, இப்ப வந்து பால் வந்துகிட்டே இருக்கும். அப்ப பால் வரும்போது அவங்க விளையாட்டுன்னு நினைக்கிறதுனால ஈஸியா அவங்க என்ன பண்ணலாம், இந்த பாலை நான் வந்து 4 ரன்ஸ் அடிக்கலாமா 6 அடிக்கலாமான்னு பார்ப்பாங்க. அது ஃபுட்பாலா இருந்தா அந்த பாலை எங்க கொண்டு போகலாம், எத்தனை கோல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா, எந்த பக்கம் அடிக்கணும்னு பார்ப்பாங்க, பாலை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அது போல பாபா அடிக்கடி நமக்கு டிராமா பத்தி புரிய வச்சிருக்கிறார் இல்லையா. அரைக்கல்பம் சுகத்தினுடைய நாடகம், அரைக்கல்பம் துக்கத்தினுடைய நாடகம், இன்னும் நிறைய விஷயங்கள் பாபா புரிய வச்சிருக்கிறார். இப்போ அந்த டிராமா அப்படின்னு சொல்றதுனால சரி, கலியுகத்துல இந்த துக்கம் நிறைந்த உலகத்துல என்ன கிடைக்கும், துன்பம் தான் கிடைக்கும். அது பாபா சொல்லியிருக்கிற இல்ல, இதனால பொருட்கள்னாலேயோ மனிதர்கள் மூலமோ எந்த சுகமும் கிடைக்க போகுது இல்ல. அப்ப இது ஒரு ஆயுதம் போல நமக்கு யூஸ் ஆகும், யூஸ் பண்ணல, ஞான ஆயுதம் இது, ஞான வேல் நமக்கு பாபா வந்து கொடுத்துருக்கிறார். அப்ப அந்த அதை வச்சிருக்கும் போது அந்த டிராமா பாயிண்ட் வரும், நம்ம மனசு வந்து சோர்ந்து போகாது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு கஷ்டப்படாது, அல்லது அந்த தாழ்ந்த நிலைக்கோ அல்லது தாழ்வு மனப்பான்மை எதுவுமே வராது, டிப்ரெஷனுக்கு போகாது. அப்போ அது ஆயுதம், ஆயுதமா நம்ம யூஸ் பண்ணோம் டிராமாவை அப்படின்னா அப்ப நமக்கு வந்து நம்முடைய ஸ்டேஜ் எப்பவுமே ஹையா இருக்கும். அதனால எது நடந்தாலும் அதுதான் பாபா என்ன சொல்றார், டிராமா அப்படின்னு சொல்றார். ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இல்ல, முதலே சொல்லிட்டார் பாபா இது டிராமா இப்படி வரும், நீங்க என்ன செய்யணும், பால் வர மாதிரி வரும், நீங்க அடிக்கணும் இல்லையா. அப்போ பிரச்சனை வரும், மாயா வரும், நீங்க என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், டிராமான்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைங்க, பினிஷ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது நமக்கு வந்து ஆயுதமா இருக்கு இல்லையா, இந்த ஆயுதத்தை நம்ம வந்து என்ன பண்றது இல்ல, சரியா யூஸ் பண்றது இல்ல, அப்படியே இருக்கும். சில நேரத்துல நம்ம கிட்ட ஆயுதங்கள் இருக்கும், அந்த வீட்டுல கத்தி அல்லது மற்ற விஷயங்களை எடுத்துக்கோங்க, அது இருக்கு, நம்ம யூஸே பண்ணல, உள்ளே வச்சிருந்தோம்னா அது என்ன ஆயிடும், துருப்பிடிச்சிடும், இல்லைன்னா அந்த மொக்கையாயிடும், அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடும் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம், அதாவது தினசரி லைஃப்ல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அந்த டிராமா பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா நாளைக்கு பெரிய பேப்பர் வரும்போது ஈஸியா நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஆயுதத்தை எப்பவுமே யூஸ் பண்ண யூசேஜ்ல இருக்கும். டெய்லி அந்த அந்த காலத்தினுடைய அரசர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, டெய்லி அந்த அதை எடுத்து வாழோ அதெல்லாமே வந்து சாணம் பிடிச்சி கரெக்டா இருக்கா அப்படிலாம் பார்ப்பாங்க, டெய்லி பயிற்சி பண்ணுவாங்க, அப்பதானே யுத்தத்துல ஜெயிப்பாங்க. அதனால டிராமா பாயிண்ட் ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லும் போது, டிராமா அப்படின்னு வச்ச உடனே நம்ம முன்னாடி வச்ச உடனே அந்த எதிரி மாயா அப்படியே போய் நமக்குள்ள அடுத்த சிந்தனை வீண் எண்ணங்கள் வரவே வராது, நெகட்டிவ் எண்ணங்கள் வரவே வராது. அந்த ஆயுதம் இருந்ததுன்னா மருந்து அதே தான் வச்சுக்கோங்க, இந்த மருந்து சாப்பிட்டோன்னா எப்படி ஃபீவர் வருது, ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டோன்னே ஃபீவர் குறையும். அது போல டிராமா பாயிண்ட் வச்சா மருந்துக்கு மருந்தாகவும் இருக்கு, ஆயுதத்துக்கு ஆயுதமாகவும் இருக்கு, அந்த கிருமிகள் கிட்ட வராது, மாயா கிட்ட வராது. அந்த மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். ஷீல்டு கேடயம் எவ்வளவு அழகா பாபா சொல்லிட்டார், இதுவரையிலும் என்ன நடந்திருக்கோ அது நன்றாகவே நடந்திருக்கு, இனி நடந்து கொண்டிருக்கிறது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க போகிறது என்ன அதுவும் நன்றாகவே நடக்க போகிறது. இது ஒரு ஷீல்டு, கல்யாணக்காரி யுகம், நன்மை நடக்கிற யுகம், நன்மை நடக்கிற தந்தை. அப்போ நன்மை நடக்கிற நன்மை செய்யக்கூடிய தந்தை, நன்மை செய்கின்ற யுகம், அதுல இருக்கிற நமக்கு என்ன, அது ஒரு டிராமா, கண்டிப்பா நன்மை தான் செய்யும், இதுல அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கணும், அப்பதான் அது கேடயமா மாறும், ஷீல்டா மாறும். அதாவது டிராமா, அதாவது ஒரு முரளில பாபா சொல்றார், டிராமா வந்து ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானது அப்படின்றார். டிராமா வந்து தவறா எதுவுமே அக்யூரேட்ன்றார் இல்லையா பாபா, டிராமா அக்யூரேட், அதாவது ரொம்ப வந்து அந்த டிராமா என்ன செய்யுதுன்னா நம்பகமா இருக்கா அப்படின்னா, நீங்க என்னென்ன பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ கரெக்டா நடிக்க வைக்குது டிராமா.
கொஞ்சம் கூட முன்ன பின்ன செய்யுது. அதனாலதான் பாவா டிராமா இஸ் ஆக்யூரேட் அப்படின்னு. அதனால ஆத்மா மீது நிச்சயம் இருக்கலாம், டிராமா மீது நிச்சயம் இருக்கலாம், சாரி ஆத்மா மீது நிச்சயம் இருக்கலாம், பாபா மீது பரமாத்மா மீது நிச்சயம் இருக்கலாம். அது மீது எவ்வளவு ஆத்மா பரமாத்மா மீது எவ்வளவு நிச்சயம் இருக்கும், அவ்வளவு டிராமா மீது கூட நிச்சயம் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து எல்லாத்தையும் கடந்து வர முடியும். அதனால அது மருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கேடயமா யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஆயுதமா எந்த நேரத்துல எந்த சிச்சுவேஷன்ல கணக்கெழுக்கு முடிக்கணும், நோய் வந்திருக்கு. அப்ப பாபா என்ன சொல்றாரு, பெரிய கழுமறு தண்டனை, கழுமறு தண்டனை கூட என்ன ஆயிடுது, ஒரு ஊசி குத்துற மாதிரியோ முள்ளு குத்துற மாதிரியோ போயிடும். அப்ப டிராமா அந்த இடத்துல வந்து மருந்தா பயன்படுது. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் சிச்சுவேஷனுக்கும் நம்ம டிராமாவை நல்லா யூஸ் பண்ணணும். பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வர பிரசாதம் தான் டிராமா. டிராமா பாயிண்டே இல்லைன்னா தலை 1000 பீஸா வெடிச்சு போயிருக்கோம் இந்நேரத்துக்கு இந்த உலகத்துல. அதனால அது அடிக்கடி ஆயுதத்தை வந்து வாஷ் பண்ணி ஷார்ப் பண்ணி நல்லா ஹேண்டில் பண்றதுக்கு கரெக்டா வச்சிருக்கணும். எமர்ஜ் ரூபத்துல நீங்க வச்சிருக்கணும், அப்பதான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நன்றி சகோதரி. என்னண்டா இந்த டிராமா இல்லாட்டி ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, அந்த விளையாட்டு நாங்க விளையாட முடியாது. தனிய பாபாவும் அப்படியே படிப்பும் ஞானமும் இருந்தா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க, அந்த நாடகத்துல நாங்க நடிச்சு பல பாட்டு நடிச்சுட்டு போய்க்கலாம், அதுல எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், எங்களுக்கும் இப்படி ஆகணும்னு ஒரு தன்மை ஒன்று வரும். அதோட அந்த கழுமரம் கூட வந்து ஊசி போல ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. அது எங்களுக்கு அதோட இந்த விளையாட்டை விளையாடி கொண்டு நாங்க போய்கொண்டு கேட்க பாபான நினைவிலேயே இது கேட்கிறேன். எங்களோட டிராமா வந்து எங்களுக்கு மருந்து ஆயுதமா, எங்களுக்கு அது ஒரு பெரிய பாரம் சுமை, எதுவுமே தெரியாம ஏனென்று கேள்வி வராது, எதுவுமே வராது, நாடகம் வந்து அவ்வளவு ஒரு இதா போகுதுன்னு சொல்லிருக்கு. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட எவ்வளவு நேரம் நிறைய அப்படி 100 பேருமே நின்று அவ்வளவு சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் மக்கள் ஜாயின் பண்ணினா யூடியூப்ல பாத்துட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன், தெரியல எவ்வளவு பேர். அது இப்பவும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறோமே அவமா சிட்டரை பாக்குறதுக்காண்டி. சிட்டர் அப்படியே கமாண்டி ஒரு 5 minutes அப்படி கொடுத்தா என்ன 11:30 ஆயிடுது. ஆனா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு நேரம் இருந்தா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, 5 minutes 10 minutes இருப்பாங்க. ஓம் சாந்தி. தேங்க் யூ சோ மச். ஜஸ்ட் 2-3 minutes பண்ணலாமா? ஓகே. என்னை கவலையற்றவனாக ஆக்கிவிட்டீர் பாபா. எது நடக்கிறதோ அது நன்றாகவே இருக்கிறது. தந்தையும் நல்லவர், நானும் நல்லவன், டிராமாவும் நன்றாக இருக்கிறது. இதை நான் நன்கு உணர்ந்து விட்டேன் பாபா. இனிமையான வீட்டில் இருக்கின்றேன். நிராகார உலகத்தில், நிராகார சுரூபத்தில் இருக்கின்றேன்.